நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 257வது அமர்வு. இன்றைய அமர்வு ஒரு சிறப்பு அமர்வும் கூட, பாரதியார் பிறந்தநாள் கொண்டாட்ட ஒரு சிறப்பு அமர்வும் கூட. இந்த நிகழ்வு குழந்தைகள் தங்களுடைய கதை சொல்லுதல் மூலம் அந்த நிகழ்வை இன்னும் செழிப்படுத்த காத்திருக்கிறாங்க. அந்த வகையில் அது வரிசை 5. இந்த நிகழ்வில் வந்து தொடர்ச்சியாக கதை சொல்லிகளாக பள்ளிக்கூடங்களிலும் தன்னுடைய முகநூல் பக்கத்திலும் பேசிக்கொண்டிருக்கிற அந்த குழந்தைகள் தான் வந்து இன்னைக்கு கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான் குழந்தைகள் கதை சொல்லுதல், அது அழகு, அந்த அழகை நம்ம ரசிக்க காத்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்வோட தொடக்கத்தை வந்து ஒரு பாடலுடன் தொடங்க ரம்யா தோழர், திருநாளூர் வட்டாரத்தோட பொருளாளர் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. அவங்கள அழைத்து நம்ம அடுத்ததாக நிகழ்வுக்கு தொடங்குறோம். அனைவருக்கும் வணக்கம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றும் பொறிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றும் பொறிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நன்றி, வணக்கம். நன்றிகள், நன்றிகள். அடுத்தாக நிகழ்வின் தொடக்கம் ஒரு காணொலியுடன். பாரதியார் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு, குழந்தைகள் கதை சொல்றாங்க, வரிசை 5. ஜெய் ஸ்ரீராம், அபிநயா, ஸ்ரீலக்ஷ்மண், இந்துமதி. பாரதியார் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு என்பதால் பாரதியாரோட படைப்புகளோட அந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். ரௌத்ரம் படகு நவீன கவிதைகளின் ஒரு முன்னோடி, இப்படி தொடர்ச்சியாக இலக்கிய உலகில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக பள்ளிப்பருவ மாணவர்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தைகள். அதை தாண்டி பாரதி மிகவும் வெளிப்படையாக வாழ்ந்த ஒரு மனிதன். எண்ணச் செருக்கிலும் நினைவு செருக்கிலும் தன்னை ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்த ஒரு ஆள் என்று அவரை சொல்லுதல் தான் பொருத்தமானதாக இருக்கு. அவர் குறித்த ஒரு காணொலி நியூஸ் 7. சுதேசமித்ரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டே சக்கரவர்த்தினி என்கிற பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணியாற்ற தொடங்கினார் பாரதி. இதனிடையே 1905 பாரதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு தங்கம்மாள் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த சூழலில்தான் வங்காள மாகாணத்தை இரண்டாக பிரிக்கும் முடிவை பிரிட்டிஷ் அரசு எடுத்தது. வங்க பிரிவினைக்கு எதிராக நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தன. பாரதியும் தனது எழுத்துக்களால் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். வங்கத்தில் இந்துக்கள் அனைவரையும் வந்தே மாதரம் பாடல் ஒன்றிணைத்தது. அந்த வந்தே மாதரம் பாடலை பாரதி தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி பத்திரிகையில் வெளியிட்டார். தமிழகத்தின் பல பகுதிகளில் பாரதியின் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்க தொடங்கியது. சுதேசமித்ரனில் பாரதி நினைத்தவற்றையெல்லாம் எழுத முடியவில்லை. அந்த பத்திரிகை மிதவாத கருத்துக்களுக்கும் தீவிரவாத கருத்துக்களுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருந்தது. ஆகவே
பாரதியின் உக்கிரமான எழுத்துக்களை அதில் வெளியிடுவதில் சில தயக்கங்கள் இருந்தன. ஆகவே இந்தியா என்கிற புதிய பத்திரிகை ஒன்றில் பணிக்கு சேர்ந்தார் பாரதி. இந்தியா பத்திரிகையில் இப்படியாக பாரதி பற்றி பேசிக்கொண்டே இருப்பதும் கூட நம்முடைய வாழ்வில் நம்முடைய இலக்கணங்களை நாம் வந்து மீண்டும் மீண்டும் அழித்து எழுதுவதற்கு உதவக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் பாரதி. பெண் விடுதலை என்றால் அந்த பெண் விடுதலை ஒரு உச்சமான ஒரு பார்வையோடு பார்த்த ஒரு மனிதன். என்று குழந்தைகள் பேச இருக்கிற எழுத்தாளர் சிறார் எழுத்தாளர் விழியன் அவருடைய புத்தகம் தான் பேசியிருக்கிறாங்க. இயற்பெயர் உமானா, அவர் பிறந்தது ஆரணி. இன்ஜினியரிங் முடித்த ஒரு சிறார் எழுத்தாளர் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கான ஒரு எழுத்துக்களை படைத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படைப்புகள் வந்து குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்புகளாக இருக்கிறது. அவ்வாறு அவர் படைத்த நூல்களில் பெரிதும் போற்றப்பட்ட படைப்புகளாக மா கடிகாரம், பென்சிலிங் பென்சிலிங் அட்டகாசம், உச்சிமுகர், அக்னி சுடர்கள், காலப்பயணிகள் இப்படி நிறையா இருக்குது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சிறந்த சிறுவர் எழுத்தாளர் விருது வழங்கி அவர் கவனித்துள்ளது. விகடன் சிறந்த சிறுவர் எழுத்தாளர் விருது மா கடிகார நூல் கிடைச்சிருக்குது. சிவன விருது 2018 தேசிய சிறுவர் புத்தக கண்காட்சி சிறந்த சிறுவர் எழுத்தாளர் விருது வழங்கியிருக்கிறாங்க. யுவரத்னா விருது நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வில் கதை சொல்வதற்காக வந்துள்ள குழந்தைகளை பற்றி அவருடைய படைப்புகளோடு நம்ம பயணிக்க இருக்கிறோம். அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் அவருடைய படைப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய சிறிய வண்ணத்தில் படைக்கிற படைப்பா இருந்தாலும் அந்த படைப்புல உள்ள ஒரு நேர்த்தி இருக்கிறது இல்ல, அந்த அழகு ஜெய் ஸ்ரீராமுடைய படைப்புல ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். சமையல் விற்பனராக முயற்சி கொண்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக முகநூல் பக்கத்தில் வந்து தொடர்ச்சியாக புத்தக விமர்சனம் பயிர் செய்து கொண்டிருக்கிறாரு. அதோட ஒரு சிறிய காணொலி தான். வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்ற இந்த புக்கில் இதுதான் 6வது கதையான முட்டாள் இளவரசனும் புத்திசாலி பெண்ணும் அப்படின்ற அந்த கதையை தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து ரொம்ப முட்டாளாக இருந்தான். இந்த மாதிரி முட்டாளான பையனை நான் அடுத்ததாக ஸ்ரீலட்சுமன் இவரும் தொடர்ச்சியாக முகநூலில் கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய அழக குரலால் வந்து அந்த விடாப்பிடியான எண்ணத்தோட புத்தக விமர்சனம் செய்திருக்கிறாரு. அவருடைய படைப்புகள் தான் பார்த்துட்டு ஒரு முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ண ஒரு புத்தக விமர்சனம் தான் நம்ம பார்க்கறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து 1650 அப்படின்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்த போறேன். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜாலியன் வாலாபாத் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கோம். அதுதான் வந்து இந்த புத்தகத்துல வந்து ஒரு கற்பனை கதையா வந்து உண்மை. பள்ளிகளில் நாடகங்கள், அந்த நாடகத்தின் வழியே பள்ளி பாட திறன்களை வந்து உள்வாங்குதல்ன்றது ரொம்ப எளிமை. அதேபோல் தொடர்ச்சியாக இந்துமதி அபிநயா இருவரும் வந்து பள்ளி பாடப்பகவலை வந்து நாடகங்களாக நிகழ்ச்சி அதில் நடித்து மாணவர்களுடைய ஒரு அழகான ஒரு தகவலை பதிவு பண்ணுறாங்க. அபிநயா கீழே கஞ்சாங்குடி பகுதி சேர்ந்த ஒரு மாணவி 9வது வகுப்பு படிக்கிறாங்க. நாடகத்தோட தயாரிப்பு மீண்டும் பாரதியோடு. குழந்தைகள் கதை சொல்ல உள்ள ஆச்சரியங்கள் அந்த குழந்தையோட மொழிகளில் வருகிற பொழுது அந்த கதைகளுக்கு ஒரு அழகு சேர்க்கும். அந்த அழகோடு இந்த இன்றைய கதைகளை காண இருக்கிறோம்.
குழந்தைகளுக்கான எழுத்து மூலம் கவனம் பெற்று தொடர்ச்சியாக அவருடைய புத்தகங்கள் குழந்தைகளால் பாராட்டப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவருக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கிறது. அந்த வேளை ஜெய் ஸ்ரீரா, அபிநயா, ஸ்ரீலக்ஷ்மன், இந்துமதி இன்றைய நிகழ்வில் அவருடைய புத்தகங்களை பேசியிருக்காங்க. நாம் படித்து புரிந்து கொண்ட புத்தகத்தை அவர்கள் படிக்கும் பொழுது புரிந்து கொண்ட மொழியிலிருந்து கேட்கும் பொழுது இன்னும் கூட சுவாரஸ்யமா நம்ம அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கலாமோ அப்படி கொடுத்தோம். அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து தங்களோட வாசிப்பு வந்து மிகுந்த ரசனையோடு செய்யக்கூடியவங்க அப்படிதான் சொல்லுவோம். குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு நீண்ட காணொலி, அவர்கள் சார்ந்த காணொலின்றதால தொடர்ச்சியா ஒளிபரப்பு செய்தோம். இன்றைய நிகழ்வு குழந்தைகளை வைத்து நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டது. அந்த திட்டமிடுபவர்களின் வழியாக தான் குழந்தைகளுக்கு பேச அழைத்திருக்கிறோம். அவர்கள் நிறைய கதை சொல்ல போறாங்க. அந்த கதைகள் ஃபுல்லாக எனக்கும் கூட ஆச்சரியமானது, இன்னும் தலைப்பு கூட எனக்கு தெரியாது. நானும் அந்த ஆச்சரியத்தோட காத்திருக்கிறேன். முதல்ல இந்த முகநூலில் நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாரு ஜெய் ஸ்ரீராம். அவருடைய பக்கங்களை போய் பார்க்குற பொழுது நிறைய கதையை பதிவு பண்ணிட்டு இருக்கு. புத்தக விமர்சனம் நிறையா, அதுவும் பெரும் கணத்த பக்கங்களுடைய புத்தகங்கள்லாம் கூட பேசிட்டு இருப்பார். அந்த வகையில் அது மட்டும் இல்லை, ஓவியங்களில் மிகச்சிறந்த ஒரு விற்பனை, நல்ல வருங்காலத்தில் ஒரு நல்ல ஓவியராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ள நுட்பமான ஓவியம் வரையக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் தான் முதல்ல நம்ம அழைக்கிறோம். அவரை தான் கதை சொல்லி கதையை கேட்க நாம் காத்திருக்கிறோம். அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் அவர்களை வரவேற்று உபசரிப்பு தமிழ்நாடுகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நான் வந்து தமிழ் டிஎன்எஸ் கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு புக்கோட கதையை ஃபுல்லா சொல்லாம இருக்கேன். அது என்ன புக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராகுல் எல்லி அப்படின்ற இந்த புக்கு தான். இது வந்து பார்ட் ஒன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லா ஒரு கதை தான். இது வந்து சிறார் நாவல். இதை எழுதியவர் வந்து விழியன். இதுல வந்திருக்க ரெண்டு கேரக்டர் வந்து அவங்களோட பசங்களாதான் இருக்கும். செழியன்ற அவங்களோட பையனோட பேர் அப்படியேதான் இருக்கும். குடலி அப்படின்றவங்க அவங்க பொண்ணோட பேரே தான் இருக்கும். இதுல வந்து மொத்தம் ஒரு 12 பாகமா இதை வந்து பிரிச்சிருப்பேன், 13 பாகமா வந்து பிரிச்சு கதைகளை கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இப்ப நான் வந்து அந்த கதையெல்லாம் சொல்றேன். இப்ப வந்து இப்ப வந்து செழியன் குழலி, குழலி தான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்க மாதிரி எழுதியிருக்காங்க. இப்ப குழலி வந்து ஏதோ கால் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அவங்களோட வயசுல இருக்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவங்களோட அப்பா அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு, நாங்க எல்லாரும் வந்து மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் ஒரே வீட்டுல போய் ஒரே வீட்டுல இருந்துருவோம் அப்படி, நாங்க வந்து நல்லா பேசிட்டு நாங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லா விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஜாலியா விளையாடிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்க, ஒரு நாள் வந்து அவங்களோட மாமா வந்து இதுல என்ன யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். அதுல வந்து குழலி இருப்பா, குழலிக்கு அப்புறம் செவியன் இருப்பா, அதுக்கப்புறம் ஓவியா, இன்பசேகரன் அப்படின்னு, அதுக்கப்புறம் நெத்திலன் அப்படின்னு அஞ்சு பேரும் இருப்பாங்க. இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க மாமா வந்து இவங்க கிட்டலாம் வந்து ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து புக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து அவரை வந்து ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா வந்து இவங்களுக்கு வந்து சின்ன பசங்கன்னா விளையாடத்துலதான் இருப்பாங்க, புக்கு படிக்கணும்னு யாருக்காச்சும் சொல்லணுமா, அந்த மாதிரி வந்து இவங்க என்ன ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில கதைலாம் நல்லா இருக்கிறதுனால ஒரு ஒருத்தரும் மாத்தி மாத்தி படிச்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சத்தமா படிச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து போக குழலியும் இனியனும் தனியா அவங்க இருக்கும் போது அவங்க வந்து தனியா அவங்க வந்து ராகுல் இல்லி அப்படின்ற ஒரு ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து கலிவர்ஸ் டிராவல் அப்படின்ற அந்த கதை தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையை வந்து ஒரு சில பசங்க கேட்டிருப்பாங்க, ஏன்னா வந்து 6th ஸ்டாண்டர்டோட 3rd டேர்ம் லாஸ்ட்ல வந்து இந்த கதை வந்து நானே படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்லயே இருக்கும், ஆனா இதுல இங்கிலீஷ் புக்ல வந்து இங்கிலீஷ்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த கதையை இவங்க வந்து ரெண்டு மூணு முறை படிச்சு பாக்குறாங்க, ஏன்னா அதுல அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கலிவர்ஸ் டிராவலை வந்து யார் எழுதினாங்க,
அதை பத்தின கேள்விலாம் வருது. அந்த மத்த பசங்களுக்கும் வந்து இதை பத்தி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஒரு சில ஒரு பையன் வந்து இப்ப ராஜா இறந்துட்டாருன்னா உடனே ஐயோ ராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து அது கதை அது கற்பனை அப்படின்றதே தெரியாது. அவன் வந்து அதை வந்து நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்புவான். அந்த மாதிரி வந்து இவங்க அவங்க வந்து சரி ஓகே அவன் பழகிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி ஒரு ஒரு கதையா படிச்சுக்கினே வர 12 மணி ஆயிட்டு இருக்கு. 12 மணிக்கு அப்புறம் அவங்க மாமா வந்து படிக்க சொன்னா ஒரேடியா படிக்காதீங்க, இப்ப நீங்க வந்து படுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுற மாதிரியும் இல்லாம சொல்றாரு. அதை வந்து இவங்க வந்து பயந்தா மாதிரி இவங்க வந்து போய் படுத்துக்கிறாங்க. இவங்க வந்து படுத்துக்க எப்பவுமே வந்து படுத்த உடனே ஒரு மணி நேரம் இப்படி இருந்தாலும் பேசுவாங்களாம். அந்த அந்த டைம் வந்து அவங்க வந்து யாருமே பேசல, ஏன்னா வந்து 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்திருக்காங்கல்ல, டக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வந்து அப்படியே போக அடுத்த நாள் காலையில இருந்ததுக்கு அப்புறம் கலிவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லி 3வது கதையில சொல்றாங்க. ஏன்னா கலிவர் டிராவல் பத்தியே வந்து அவங்க தம்பி வந்து பேசிட்டு இருப்பான், அதை பத்தியே வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து குவஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். ஒரு முறை வந்து அவன் போயிட்டு அமேசான் பிரைம் வீடியோ இருக்கும்ல அதுல போயிட்டு கலிவர்ஸ் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போடுறான். போட்டு அது வந்து ஒரு 3 படம் வருது. அது வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. அந்த படத்தை வந்து இவங்க வந்து பாக்குறாங்க. அவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம படிச்ச மாதிரியே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப மூஞ்சி சுழிச்சின்னு போயிடுறானா. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கலிவர்ஸ் டிராவல பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுண்டு வரல அளவுக்குதான் அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை அவங்க கிட்ட அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கார் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அவங்க நம்ம வச்சிருக்கிற பொம்மையில வந்து நிறைய பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, மனுஷங்க பொம்மை கூட அவங்க கிட்ட இருக்க மாதிரி எல்லா நம்மள மாதிரி எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப அவங்க வந்து கலிவாஸ் அவங்க அந்த சின்ன மனுஷங்க இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்ம அந்த அதை வந்து தேடி போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இன்னொரு அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை முடிஞ்சிச்சுதான் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து போறாங்க. போகும்போது வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எங்களை நீங்க வந்து அண்ணா நூலகம் கேட்டுன்னு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்தவங்க இப்படி கேட்டா அவங்க வந்து நீங்களா அண்ணா நூலகத்துக்கிட்டு போங்கன்னு சொல்றீங்க, எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுன்னு போறாரு. 3வது மாடியில வந்து உங்க அப்பா குழலியோட அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நீங்க என்ன கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட போய் கால் பண்ண சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி உள்ள அனுப்புறாரு. 2 தண்ணி பாட்டிலு, 2 கொஞ்சோண்டு காசு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புறாரு. இவங்க வந்து அதெல்லாம் உள்ள எடுத்துன்னு போக அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியவே வச்சுட்டு மேல போறாங்க. மேல போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செக்ஷன்லதான் வந்து குழந்தைகளுக்கான புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேடி பாக்குறாங்க. அதை பத்தி ஒரு புக்குமே இல்ல. சரி ஓகே, நம்ம 3வது மாடியில இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து கலிவர்ஸ் டிராவல் பத்தி இருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த ஆர்த்தரை பத்தி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடுறாங்க. அப்ப வந்து அங்கங்க புக்கு கிடைக்குது. இவங்க வந்து அதை வந்து எங்கங்க கிடைக்குதுன்றதே இவங்களுக்கு வந்து தெரியல. இவங்க போயிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குழலியோட அப்பா வந்து புக்ஸ் பத்தி நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து இவளுக்கும் தெரியும். அதனால வந்து நம்மளும் வந்து அந்த ஆத்தர் பத்தியும் அந்த புக்ஸ் அந்த கதைகளை பத்தியும் வந்து நம்ம வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. 2 நோட்டு 2 பென்னு கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து குழலியும் செழியனும் இங்க வந்து இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. இங்க வந்து தேடிட்டு இருக்க அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்த வந்து இவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் வந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் அந்த அவங்க இது பண்ணதெல்லாம் வந்து படிச்சு பாக்குறாங்க. அவங்க வந்து எழுதுனதெல்லாம் சரி ஓகே நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம வந்து இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட நோட்டை அவங்கவுங்க எடுத்துன்னு போறாங்க. இந்த குழலிக்கு ராத்திரி வந்து குழலி கிட்ட வந்து அந்த செடியன் வந்து கேள்வி கேட்டுக்கினே இருப்பான். அதாவது அந்த
லில்லி பூட்டு அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து குழலி காட்டுல வந்து முணுமுணுத்தே இருப்பான். அவங்க அப்பா வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரகசியம் அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே இப்படியே போக வந்து அவங்க வந்து அப்பப்போ வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல வந்து பேசுவாங்க, வீடியோ கால்ல. அந்த மாதிரி வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து வீடியோ கால்ல பேசுறாங்க. வீடியோ கால்ல பேசும்போது நாங்க வந்து இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து வராங்க. அதுக்கப்புறம் அதாவது இது வந்து அடுத்த மாசம் ஆல்ரெடி ஒரு முறை சொல்லிருந்தாங்க அந்த மாசத்துலயே. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம வந்து கலிவஸ் டிராவலை பத்தி நம்ம தேடிட்டு இருக்கோம், அந்த ஆத்தரோட டைரி கிடைச்சதுன்னா நம்மளால வந்து அந்த கலிவர் அவங்க அவங்கள வந்து ஆத்தர் எப்படி பார்த்தாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசனை பண்றாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து சர்ச் பண்றாங்க அவரு கடைசியா எங்க வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து இந்த நாட்டுல இல்ல வெளிநாட்டுல வந்து ஒரு சர்ச்சில் வேலை செய்யறாரு அப்படின்றத வந்து இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சர்ச்சு அது வரைக்கும் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு நாளும் வர்றாங்க. ஏன் இவங்க இத்தனை நாள் வராங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விட்டுடுறாங்க. அவங்களும் வந்து ஜாலியா விளையாடுறாங்க. இவங்களோட குரூப்ல வந்து இன்னொரு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி அந்த இவங்க குரூப்ல இருந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்க இந்தியால இருந்திருப்பான். அவங்களோட அப்பாவோட வேலை காரணமா அவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பான். இன்னும் வந்து அவன் வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுவான். ஆனா வெளிநாட்டுல இருந்ததுன்னா இவங்க குரூப்ல இருக்க மாதிரி அவங்க அவனும் அதே நாட்டுல இருக்கிறதுனால அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பிளான் பண்றாங்க. அவனுக்கு வந்து கால் பண்ணி கேக்குறாங்க. நாங்க வந்து அவங்க வந்து இது வரைக்கும் தேடின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். நீ வந்து அவரு ஒர்க் பண்ண சர்ச்சில் போயிட்டு அந்த டைரியை தேடி தேடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஆனா நான் சாயந்தரம் தான் போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து அவனும் வந்து அந்த ராகுல் லில்லி அப்படின்ற அந்த புக்ல இருக்கிற கலிவஸ் டிராவல் அந்த கதையை வந்து ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு மெயில் அனுப்புறான். நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா தேடுறீங்கன்றது இப்பதான் எனக்கு தெரியுது, நானும் வந்து இதுக்கு மேல ஆர்வமா நானும் வந்து தேடி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சர்ச்சுக்கு போறான். சர்ச்சில் வந்து அந்த பாதிரியார் வந்து அந்த பாதிரியார் வந்து எதுக்கு பாங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவன் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல சரி ஓகே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல எட்டுன் போறாரு. இந்த அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ரூமுக்குள்ள எட்டுன் போறாரு. அந்த ரூமுக்குள்ள போ அது வந்து ரொம்பவே தூசா இருந்தது. இந்த இடத்துலதான் அவர் இருந்தாரு. நீ வேணா வெளியே உக்காந்துட்டு நான் அவனுக்கு வந்து 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவரு அரை மணி நேரம் கழிச்சு சோகத்தோட வெளியே வராரு. என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த புக்கெல்லாம் வந்து நூலகத்துக்கு அனுப்பிட்டாங்க. நான் வேணா நூலகத்துல இருக்கிற தலைமை அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீ போய் என் பேரை சொன்னா மட்டும் போதும், உனக்கு வந்து அது வந்து அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து அங்க போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து வேற ஒரு குடும்பத்தார்கிட்ட பத்திரமா இருக்கு, அவங்க வந்து பாதுகாக்குறாங்க அந்த விஷயத்த, நீ போய் அவங்க கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இவங்களும் வந்து அது இது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வந்து ஒரு கட்டுரையா இது பண்றாங்க. எப்படின்னா கட்டுரை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுல இவங்க உரையாடுறது மட்டும், அதாவது கணினியில மெயில் தானே அனுப்புறாங்க, அதனால இவங்க வந்து அழகா அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவங்களும் அந்த மாதிரி அனுப்புறாங்க. இவங்க எல்லா பசங்களுக்கும் வந்து ஒரு 8 கட்டுரையாச்சும் ஒரு நாளைக்கு படிப்பாங்களாம். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து போக இந்த மாதிரி போக இந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து எக்ஸாம் வந்துருக்கு. எக்ஸாம் வந்ததுனால இவங்க எல்லாம் படிக்கணுமா, இவங்க எல்லாம் வந்து படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து நம்ம சொல்றாங்க. அதனால வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த ஜிமெயில அதெல்லாம் பார்க்காமே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஏதாச்சும் மெயில் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு வந்து அவங்க அக்கா வந்து பாக்குறாங்க. ஆமா ஆமா நிறைய வந்திருக்கு, நம்ம வந்து எல்லாத்தையும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் படிக்கிறாங்க. அது வந்து 300 வருஷம் பழமையான ஒரு டைரி இல்லையா, அது வந்து கொஞ்சம் சிதைந்து இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க வந்து மூச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து புதுசா ஒரு ஒரு மெயில் வந்தது. என்னன்னு பார்த்தா நாங்க வந்து கழிவு அந்த வந்து லில்லி புட்டின்ஸ் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நம்மளோட இவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ண மொத்த விவரத்தையும் எழுதி இவங்க வந்து அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் வருது, உங்களோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க.
இவங்க வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து நீங்க அறிவாளினா நீங்க இந்த மாடியோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் வந்து அது வந்து கொஞ்சம் தோராயமா கணிச்சு அவர் வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு இந்த இடத்துல இருக்கும் அவரோட இங்க இருக்கும் அதை வந்து சொல்றாரு. அதை வந்து இவங்க வந்து ஜிமெயில அனுப்பிடுறாங்க. ஜிமெயில அவங்க வந்து அனுப்புனதுக்கு அப்புறம் ஜிஎஸ்சி 1:30 அப்படின்னா தெரியும்ல அந்த டைமிங் பிரகாரம் நாங்க வந்து அங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சொன்ன மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து அவங்க வந்து வராங்க. வரும்போது பார்த்தா அவங்க வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளவு சைஸ்லதான் இருந்திருக்காங்க. இவ்வளவு சைஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இவங்க அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வந்து நாளைக்கு வந்து 4:30 நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி வர சாப்பிட்டே வந்து 4:30 நாங்க 7 பேர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளோ வரைக்கும் அதாவது அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அவ்வளோ பெரிய இது வரைக்கும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து பேசி இணைக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாதி கேட்டு வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அந்த பசங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க, நான் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலி செழியனோட அம்மாவை ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற பசங்களோட அம்மா அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் 2 மாசம் லீவ் வாங்கிட்டு வந்துடுறாரு. லீவ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் லீவ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து கரெக்டா 4:30 அங்க நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து இவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு வந்து நாங்க இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருப்பாங்க. அத்தனை பேரும் வந்து அப்படியே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் வந்து எல்லாரையும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்கள தொடுவாங்க. இவங்க எல்லாரும் வந்து டெலிபோர்ட் ஆயிட்டு இருப்பாங்க. எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா லில்லிபுடியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த கிரகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இதுல வந்து கடைசியில வந்து நம்ம எப்படி வந்து பின் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராவும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டா தான் சொன்னேன். இதை வந்து சொல்லணும்னா இன்னும் ரொம்ப பெருசாவே சொன்னேன். இதுல இருக்க கதைகள் எல்லாம் இந்த இதுவே வந்து சூப்பரா இருந்தது. இவங்க வந்து அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மட்டும் தனியா ஒரு பேராவா இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தது. இது மொத்தம் வந்து 64 பக்கங்கள் இருக்கு. இதுல இதை வந்து பாரதி புத்தகாலயம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதோடைய விலை வந்து 60 ரூபாய். இது இந்த புக் வந்து சூப்பராவே இருந்தது. நீங்களும் வாங்கி படிச்சு பாருங்க. நன்றி. சிறப்பு ஜெய், அவ்வளவு அழகா சொன்னீங்க. நல்லா என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ஆர்வமான துப்பறியும் நாவல் படிச்ச மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு. சிறப்பு. நான் அடுத்ததாக லக்ஷ்மணர் கூப்பிடுறேன். ஓகேப்பா. இவரும் வந்து தொடர்ச்சியாக வந்து அழகாக வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறவர் தான். அவரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து 1650 அப்படின்ற இந்த புத்தகத்துல இருக்க ஒரு கதையை தான் சொல்ல போறேன். ஒரு ஹரிகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஊர் இருக்கு. அது வந்து ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வந்து சரீனா கோலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பஞ்சாப்ல இருக்க மதங்கள் எல்லாம் அந்த மதத்துல எல்லாம் வந்து இந்த பெண்களோட பேருக்கு பின்னாடி வந்து கோலர்னும் ஆண்களோட பேருக்கு பின்னாடி வந்து சிங்குனும் அப்படின்னு வந்து அந்த ரெண்டு பேர் வந்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த சரீனாக்கு வந்து சரீனா கோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா வந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா வந்து அவ வந்து விளையாடதான் வந்து போவான். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா இருப்பாங்க, அவங்க பாட்டி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து
சரீனா மேல வந்து நிறைய அன்பு வச்சிருப்பாங்க. அதனால வந்து இவளை வெளியவே வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து திட்டம் போடுவாங்க. ஆனா அந்த திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முறியடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே வந்து போவான். அங்க பாத்தீங்கன்னா வந்து மங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு பாத்தீங்கன்னா வந்து அந்த வில்லேஜ் இருக்கும் இல்லையா, அந்த அரிக்கோ, அந்த அரிக்கோக்கே வந்து ஒரு மெம்பர், அதாவது வந்து எப்படி இருக்காங்க அந்த மக்கள்கள் இருக்கிற மாதிரி அந்த மங்கான்ற அந்த துணையாரு, அதாவது வந்து ஒரு ஆறோட துணையாரு தான் அந்த மங்கா. அது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஊரோட வந்து ஒரு ஒரு குடும்பத்தாருனே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து அதுக்கு திருஷ்டி சுத்துறது, அதுக்கு வந்து இந்த எல்லாம் இந்த பூசணிக்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய வந்து செஞ்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கும் வந்து மங்கா பத்தி நிறைய தெரியும். அந்த கதைகள்லாம் வந்து அவங்க பாட்டி வந்து நிறைய நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க அந்த ஏரி மண் வந்து பக்கத்துல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆறுக்கு பக்கத்துல, அந்த ஆறு பக்கத்துல அந்த ஏரி மண்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து விளையாடினு இருப்பாங்க. அங்கதான் வந்து சரீனாவும் போய் அங்கதான் வந்து விளையாடுவா. இந்த மாதிரி சரீனா அங்க விளையாடிக்கின்னு இருப்பா அவங்க குழுவோட. அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு வம்பு இருக்குமா, வம்பு வந்து அவளை தேடி வரும். அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பிராக்டி, அதாவது வந்து அந்த நீச்சல் போட்டி வந்து மங்காவோட நீளம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 20-15 அடி இருக்கும். அந்த 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 இடத்த வந்து 20 முறை போய் போய் தொட்டுட்டு வரணும். இதுதான் நீச்சல் போட்டி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரீனா வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட போயிடுறான். அங்க சாப்பிடும் போது அவங்க பாட்டி கிட்ட சொல்லலாமா வேணாமா, நம்மள அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரியே யோசிச்சுக்கினே இருக்கிறா. அப்புறமா வந்து அவங்க பாட்டி வந்து சாப்பாடு வந்து கட்டி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து விவசாய நிலத்துல போய் கொடுக்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த பை வந்து கட்டி கொடுத்த பைய வந்து எடுத்துக்கினே போய் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி வந்து போட்டியில கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அதுக்கு வந்து சரி கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சம்மதிச்சாரு. அப்புறமா வந்து அவன் நிறைய பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கினா அப்புறமா அவன் மாமா வீடு அங்கதான் இருக்கு. அவ வந்து அங்க போய் நிறைய சாப்பிட்டுட்டு விளையாட்டு அப்புறமா வந்து ராத்திரி வரா. அவங்க பாட்டிக்கு வந்து தெரியாமே ரகசியமா வச்சுக்கிறா. ராத்திரி வந்து நம்ம தான் போட்டியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறா. அங்க தூங்கிட்டு வந்து காலையில எழுந்திக்கிறா. அப்புறமா வந்து குளிக்கிறா. அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் வந்து ரெடியா இருக்கா இன்னொரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் வந்து கட்டிக்கினா அவன் வந்து கிளம்பி போயிட்டு. அப்புறமா வந்து அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நிறைய மக்கள் இருக்காங்க, ஒரு 20 மக்கள் இருக்காங்க. ஆனா அங்க வந்து யாருமே வந்து பெண்களே இல்லை, மொத்த பேரும் ஆண்கள்லாம் தான் இருக்காங்க. அப்புறமா வந்து அவளும் வந்து குதிச்சு வந்து போட்டி போட்டுக்கும் போது பத்தாவது சுற்று அந்த இடத்துல வந்து பத்தாவது சுற்று வரும்போது பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா சரீனாவோட பாட்டி வந்து முறைச்சுக்கினே இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து அவளுக்கும் பயம் ஆயிடுது. ஆனாலும் வந்து விடாம வந்து கை ஒரு இடத்துல வந்து அவளுக்கு வந்து கையை அசைக்க முடியாத மாதிரி போகுது. அப்ப வந்து அவங்க அப்பாவும் வந்துட்டு அவளை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துறாங்க. அப்படியே வந்து அவன் மிதந்துக்குனே போய் வந்து அந்த இடத்த தொட்ட பிறகு அவ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. கடைசியா வந்து அவங்க அப்பா வந்து அவளை தூக்கி பிடிச்சி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட்டி வந்து அவங்க அப்பாவை அடிச்சு கீழே இருக்க உட்கார வச்சு நீ நல்லா ஜெயிச்சுட்ட, நான் வந்து கோவில்ல எவ்வளவு பயந்து நின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லிட்டு தப்பன்னு இழுத்துன்னு போய் ஒரு கசாயம் காய்ச்சி உடனே குடி சளி புடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி கசாயம் வந்து அவங்க காய்ச்சுற அந்த வாசனை வந்தாலே பாத்தீங்கன்னா வந்து இந்த சரீனா வந்து ஓடி போயிடுவா. ஆனா வந்து இந்த முறை வந்து எப்படியோ தப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா வந்து ரீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் வளர்க்குற ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் பாத்தீங்கன்னா வந்து வாலாட்டிக்குனே அவர்கிட்ட வருது. பாட்டியும் வந்து மறுபடியும் கண்டுபிடிக்கிறாங்க, கசாயத்தை வந்து குடுக்குறாங்க. அவளும் குடிக்கிறா. அப்புறமா லஞ்ச் பேக் வந்து அவங்க அப்பாவுக்கு தர்றாங்க திரும்பவும். அவளும் வந்து எடுத்துக்கின்னு போறான். எடுத்துன்னு போய் அங்க கொடுத்தா அங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுன்னு இருக்கும்போது நான் இந்த நிலத்தை எண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவளுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஆசை, என்ன ஆசைன்னா அவங்க மொழிய வந்து ஸ்கூலுக்கு போய் இலக்கணத்தோட கத்துக்கணும், எழுத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா அது ஒரு சின்ன கிராமம், அதனால வந்து அங்க வந்து பள்ளிகளே இல்லை. இந்த ஆண் பிள்ளைங்க மட்டும் வந்து பக்கத்து நகரத்துக்கு போய் படிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து அவ வந்து வீட்லயே வந்து இருக்கிறா. ஆனா வந்து அவளுக்கு கணக்கு மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா வந்து
இந்த விளையாட போற இடத்துல எத்தனை தலைகள் இருக்கு, அப்புறமா வந்து எத்தனை அடி இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்துட்டு அவ எண்ணி கணக்க தனக்குள்ளேயே வந்து வளர்த்துக்கிறா. அந்த மாதிரி வந்து இந்த நிலத்தை வந்து நான் எண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் எண்ணறா எண்ணறா அவளால வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்பர் எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு ஆகுது. அதனால வந்து அவ எண்ணிக்கினே இருக்கா. அவங்க பாட்டி இவ வந்து அங்க போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்தா கணக்கு எல்லாம் மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து பக்கத்துலயே ஊட்டின்னு இருக்காங்க. இவளும் வந்து எண்ணிக்கினே வந்து காலை வச்சு வச்சு நான் போடுறா. கடைசியில வந்து அவளால முடியல, அவ வந்து போய் விட்டுடுறா. அப்புறமா வந்து ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்குது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா வந்து 1919 வந்து இதெல்லாம் நடந்துருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு போர் முடிஞ்சு வந்து அவங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து வர்றாங்க. அந்த அவரை போய் பாக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அவ வந்து டக்கு டக்குன்னு வந்து அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க பாத்தீங்கன்னா வந்து போனா அங்க ஏற்கனவே நிறைய மக்கள் எல்லாம் கூடி அவங்களுக்கு எல்லாம் வந்து பலகாரம் சாப்பாடு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துன்னு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க மாமா வந்து நான் வந்து படை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த ட்ரெஸ்ஸ கூட கையட்டமா வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திக்கின்னு வந்தா அங்க குழந்தைகள் மட்டும்தான் இருந்தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த சரீனாவும் போய் அந்த கட்டில் இருக்கும் இல்லையா, அந்த நூல் கட்டில், அந்த நூல் கட்டில போய் எல்லாரும் உக்காந்துக்கிறாங்க. நிறைய பலகாரம் எல்லாம் வந்து அவங்க அத்தை வந்து எடுத்துன்னு வந்து தராங்க. அப்படியே வந்து பேசுறாங்க, நீங்க நிறைய போர் செஞ்சுட்டு வர்றீங்க, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சொல்றா. அதுக்கு வந்து போர் பண்றது ஒன்றும் பெருமை இல்லை, அங்க எத்தனையோ ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த சண்டையினால வந்து அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் எல்லாம் போகுது, நான் வந்து தலையெடுத்தேன்னு வந்து போயிட்டு வந்தேன், எனக்கு எல்லாம் இந்த போர் பத்தி எல்லாம் பிடிக்காது, அத பெருமைன்னு என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து ஒரு வேண்டா வெறுப்பா வந்து சரீனா கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு நிற்கும்போது நம்மளே வந்து ஆங்கிலேயர்களுக்கு எல்லாம் வந்து அடிமைத்தனமா இருக்கும், அதை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரியவங்க எல்லாம் வராங்க. அப்ப வந்து வாங்க வாங்க நம்ம ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஆலோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா வந்து இந்த சரீனா பாத்தீங்கன்னா வந்து யோசிச்சுக்கினே வந்து போறா, நம்ம எங்க சுதந்திரமா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து யோசிச்சுக்கினே வந்து போறா. அங்க போனா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உத்தம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் வந்து படிப்பு விஷயமா வெளியே போயிருந்தாரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவாரு. இந்த மாதிரி வந்து இவ வந்து வந்துட்டு போகும்போது இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இவர் கூட இருக்கும்போது நிறைய கத்துப்பா. அவ வந்து அவ இவங்க இவர்கிட்டதான் வந்து நீச்சலே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நினைச்சுக்கினு போனா அங்க பாத்தீங்கன்னா அவர் சாப்பிட்டுன்னு இருக்காரு. அப்புறமா கூடவே உக்காந்து சாப்பிட்டுட்டு அவ வந்து நிறைய அவங்க அந்த அண்ணங்க அந்த உத்தம் சிங் அண்ணன் கிட்ட வந்து நிறைய பேசுறா. அப்படியே வந்து அவளும் அவங்க ரெண்டு பேரும் படுத்துக்கினே பேசுறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே வந்து நான் ஜெயிச்சேன், இந்த மாதிரி வந்து இந்த போட்டியில வந்து நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிறகு, அப்படியா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அண்ணன் சொன்ன பிறகு, அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்லிக்கினே வந்து தூங்கிட்டா. காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறாங்க. அவங்க டக்கு டக்குன்னு போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீச்சல் போட்டிலாம் அவங்க ரெண்டு பேரும் நடத்துறாங்க. ஆனா வந்து அதுல உத்தம் சிங் அண்ணன் தான் செய்கிறாரு. அப்ப வந்து அவ வந்து சரி நீங்க தான் எப்பயுமே சேர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு சோகமா சொல்லிட்டு, அப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் சாலையோரத்துல வந்து நடந்துன்னு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த தார் ரோடு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்மள ஏன் இந்த நம்மள வந்து இந்த மாமா வந்து நம்மளெல்லாம் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு நல்லது தானே செய்யறாங்க, சாலை வைக்கிறாங்க, நிறைய கோட்டைகள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொன்னதுக்கு வந்து சாலை கட்டுறதுலாம் ஒன்றும் வந்து இங்க பெரிய விஷயம் இல்லை, இந்த சாலை எல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, அவங்க ஊர்ல எல்லாம் வந்து குளிர்காலம், இங்க வந்து வெயில் காலம், இந்த வெயில் காலத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது, இதோ இங்க இருக்கு பாரு இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலையை காமிக்கிறாங்க. இந்த மலை எல்லாம் எப்பவுமே குளிர் பிரதேசமா தான், குளிரா தானே இருக்கும்,
அதனால வந்து இந்த மலையில வந்து மலையில போய் நம்ம தங்கிக்கலாம், வெயில் காலத்துல தங்கிப்பாங்க, குளிர் காலத்துல கீழே வருவாங்க. இதனாலதான் வந்து இந்த ஜீப் எல்லாம் போறதுக்கு வந்து இங்க தடையா இருக்குன்றதுனாலதான் இங்க ரோடு போட்டிருக்காங்க, நம்மளுக்காக எல்லாம் ஒன்னும் போடல அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கினே வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. ஏன் இங்க வரீங்கன்னு சொன்னதுக்கு வந்து சரி நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அண்ணனும் அவங்க மாமாவும் திரும்பவும் வந்து அந்த ரோலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பத்தி பேசுறாங்க. அவளுக்கும் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்காம அவளும் போய் விளையாடுறா. ராத்திரி வந்த பிறகு எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. அப்புறமா வந்து வெளியில வந்து அவங்க ஊர்ல எல்லாம் எப்பயுமே வந்து தென்னை இருக்கிற நம்ம ஊர்ல மாதிரி அங்க வந்து ஒரு நூல் கட்டில் இருக்கும். அந்த கயிறு கட்டில வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அப்பாவும் அந்த உத்தம் சிங் அண்ணனும் உக்காந்து திரும்பவும் அந்த ரவுலட் சட்டம்னே வந்து அவங்க காதுல வருது. சரி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து விட்டுட்டு போய் நல்லா அதை வந்து தூங்குறான். நாளைக்கு காலையில எழுந்த பிறகு நிறைய பேர், அதாவது அந்த ஊர்ல இருக்கிற நிறைய வயதானவர்கள், அப்புறமா இளைஞர்கள் நிறைய, இந்த மாதிரி வந்து எல்லாரும் போய் கலந்து ஆலோசிக்கிறாங்க. இல்ல ரவுலட் சட்டத்தை பத்தியே திரும்ப பேசுறாங்க. அதை பத்தி வந்து கேட்டதுக்கு வந்து அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னா கேக்குறா. அதுக்கு வந்து அவங்க அந்த உத்தம் சிங் அண்ணன் சொல்றாரு, நம்மலாம் இந்தியர்கள்ல வந்து அவங்க வந்து அவங்க வந்து ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்து அங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சார்பா இருந்த ஒரு ஆளு இருந்தாங்கன்னா நம்மள மாதிரி இந்தியர்களை வந்து அவங்க வந்து தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி நம்ம மேல பழி போட்டு அரெஸ்ட் பண்றதும், அப்புறமா ஏதாவது நம்ம போராட்டம் பண்ணாலே நம்மள வந்து எந்த ஆதாரமும் இல்லாம குடிக்கிறது, இந்ததான் வந்து இந்த ரவுலட் சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அதனாலதான் அதனாலதான் நாங்க போராட்டம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உக்காந்து திரும்ப ஆலோசிக்கிறாரு. ஒருவேளை நம்மள பார்க்க வரல போல, இந்த மாதிரி இந்த சட்டத்தை பத்தி ஆலோசிக்க தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளாம் வந்து நினைச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் போறான். அன்னைக்கு ராத்திரி வந்து அவங்க வந்து வாக்கிங் போறாங்க. இந்த சரீனாவும் உத்தம் சிங் அண்ணனும் வந்து வாக்கிங் போகும்போது சரி நீ வரிய அந்த தங்க கோவிலுக்கு, தங்க கோவில்ல வந்து இப்ப விழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்து தங்க கோவிலா தங்க கோவில் அந்த அமீர்தாஸ் அந்த அந்த வில்லேஜ்ல இருக்கிற தங்க கோவில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து ஆமா அப்படின்னு சொன்ன பிறகு அது பால் ஊத்தியே கழுவுவாங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப உற்சாகமா கேக்குறா. அதுக்கு வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு சரி சரி எங்க பாட்டி ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல, நீங்க போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்து சரி கேக்குறேன் இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அவங்க போய் சாப்பிடும்போது சரி இப்ப நீங்க வந்து அந்த விழாக்கு வந்து நம்ம போகலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க அப்பா வந்து அந்த விழாவை பத்தி வந்து சொல்லிட்டு நான் போகலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை அண்ணன் வந்து முன்னாடியே சொல்லிட்டார் போல, அதனாலதான் வந்து அவங்க அப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து நினைச்சுக்கினே வந்து தூங்க சந்தோஷமா அங்க என்னெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், என்னெல்லாம் அங்க இருக்கும், என்னத்தெல்லாம் சுத்தி பாக்கலாம், எங்கெங்கெல்லாம் விளையாடலாம், இந்த மாதிரி வந்து அவ யோசிச்சுக்கினே வந்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில வந்து எழுந்துக்கிறாங்க. அப்புறமா வந்து ஊருக்குள்ள எல்லாம் போய் இதை பத்தி சொன்ன பிறகு ஒரு 20 குடும்பங்கள் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 20 குடும்பங்களும் வந்து சேர்ந்து பிளான் பண்றாங்க. காலையில எங்க தங்கலாம், ராத்திரி என்ன சாப்பிடலாம், நம்ம எல்லாம் என்னத்தெல்லாம் வந்து சேர்த்து வச்சு எடுத்துன்னு போகலாம், எதெல்லாம் எடுத்துன்னு போகலாம், எவ்வளவு பை வரும், எத்தனை மாட்டு வண்டியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ராத்திரி வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து அதுக்கான வேலையெல்லாம் வந்து 2 நாள்ல வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. மொத்தம் 10 மாட்டு வண்டி, அதுல 2 மாட்டு வண்டி ஃபுல்லா வந்து பைகள், அதாவது பைகள் எல்லாம் வந்து போட்டுடணும். அப்புறமா வந்து மீதி இருக்க 8 மாட்டு வண்டியில அந்த 20 குடும்பங்களும் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. நிறைய மாடுகள், அதாவது பலசாலியா குண்டா வேகமா ஓடுற மாதிரி நிறைய மாடுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா வந்து மூட்டை மூட்டையா வந்து அந்த பைக்களை எல்லாம் கட்டுறாங்க. நீ கொஞ்சம் கம்மியா கட்டினீங்கன்னா போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. ஆனா பாட்டி கேட்ட பாடியில அவங்க பாட்டுன்னு வந்து கட்டிக்கினே இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச பலகாரங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து உள்ள போட்டுக்கின்னு போறாங்க. அங்க போய் அவங்க பலகாரங்கள் எல்லாம் இல்லாம அவங்க தயாரிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, கெட்டு போகும், அதாவது வந்து தோசை இந்த மாதிரி வந்து கெட்டு போகிற அந்த பொருளை வந்து சீக்கிரமா வந்து சாப்பிடணும். அதனால வந்து அவங்க வந்து சீக்கிரமா வந்து அதான் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க வந்து ரொம்ப நாள் பயணம் இல்லையா, நம்ம வந்து ஜீப்ல போனாலாம் வந்து சீக்கிரமா போகலாம், மாட்டு வண்டியில வந்து ரொம்ப தூரம், அது வந்து ஒரு
எத்தனையோ 100 மைல் இருக்கும். அந்த 100 மைல் எத்தனை எவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் 1 மைல்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கினே வந்து போய்க்கினு இருக்கா, எது எங்க முடிக்கலாம் எங்க முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கினே இருக்கலாம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து ஒரு மாட்டு வண்டியில வந்து அந்த சக்க அதாவது ஒரு இடத்துல வந்து பழுதாகுது. அந்த பழுதானதுனால அவங்க வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து கோவில் இருந்துச்சு. அந்த இந்து அவங்களுக்கும் வந்து பசிக்குது மத்தியான நேரம், அதனால வந்து சரி நம்ம இந்து கோவில்லயே தங்கிக்கலாம் அப்படின்னு இந்து கோவில்லயே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போனா அந்த வேறுபாடு எல்லாம் இல்லாம மத வேறுபாடு எல்லாம் இல்லாம உட்கார வச்சு அன்னதானம் எல்லாம் போடுறாங்க. அன்னதானத்தெல்லாம் வந்து அவங்க மரத்தடியிலயே உட்காந்து சாப்பிடுறாங்க. அதுக்குள்ள அந்த மாட்டு வண்டிய பழுது பார்த்துட்டாங்க. அதனால வந்து எல்லாரும் வந்து திரும்பவும் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு திரும்பவும் கிளம்புறாங்க. கிளம்பி போய் ராத்திரி நேரத்துல அவங்க செஞ்ச பலகாரங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பலகாரங்கள் ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சோண்டு சாப்பிடுறாங்க. அப்புறமா வந்து ஒரு சத்திரம் வருது. அவன் இந்த சரீனாக்கு பாத்தீங்கன்னா வந்து சத்திரம்ன்றது பார்த்ததே இல்ல. பாத்தீங்கன்னா வந்து முதல் முறையா தங்க போறா. அவ ரொம்ப ஆர்வமா இருந்தா போனா அங்க வந்து ஃப்ரீயாவே வந்து ரூபா குடுக்கறவங்க குடுக்கலாம், ஆனா ஃப்ரீயாவே சாப்பாடு போடுவாங்க தங்கிக்கலாம். எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. இவங்க சீக்கிரமா வந்து இந்த உத்தம் சிங் அண்ணன் மட்டும் சீக்கிரமா சாப்பிட்டு போய் இடம்லாம் எல்லாருக்கும் வந்து இடத்த புடிச்சு வச்சிடுறாங்க. அப்புறமா எல்லாரும் போய் படுத்துக்கிறாங்க. நிறைய வந்து சலசலப்புலாம் ஏற்படுது. யாருமே வந்து தூங்கவே இல்லை. ராத்திரி வரைக்கும் யாருமே தூங்கல. நிறைய சலசலப்புன்னு பேச்சு. ஆனா அவ இவ வந்து காலையில எல்லாம் வந்து வேலை செஞ்சதுனால இவளுக்கு டயர்டா இருந்து சரின்னா வந்து அந்த சலசலப்புலயும் தூங்கிட்டாங்க. ஆனா வந்து உத்தம் சிங் அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து ராத்திரி வந்து வெளியே போய் உக்காந்து திரும்பவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவளும் வந்து தூக்க கலகத்துல வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். காலையில எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு பொட்டிலாம் வந்து அவங்க துணி எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கினா அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் வந்து ரொம்ப நாட்கள் வந்து போறாங்க. ஒரு நாள் வந்து மாட்டு வண்டியிலயே தங்கிக்கிறாங்க. இதே மாதிரி வந்து ராத்திரியும் பகலுமா போய் கடைசியா வந்து அந்த ஊரை அடைஞ்சா அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கியூ இருக்கு. என்ன ஏன் இந்த கியூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடிதான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு நிறைய பாதி பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு மீதி பேர் எல்லாத்தையும் சுட்டுடுறாங்க. நிறைய அந்த ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க மதத்துல இந்த ரவுலட் சட்டத்தை அதாவது வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் அவங்க 2 பேரும். ஆனா இந்த ரவுலட் சட்டமோ இந்த சட்டமோ அவங்களுக்கும் பிடிக்காது. அவங்களும் வந்து இந்த இந்தியர்களுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட்டா பேசுவாங்க. இவங்க அவங்க 2 பேரையும் வந்து கைது பண்ணி அவங்க வந்து ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. இதனாலதான் வந்து இவங்க ரவுலட் சட்டத்துக்கும் இவங்களை விடுவிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ரெண்டுத்துக்கும் 2 தலைப்பிலையும் வந்து போராட்டம் பண்ணதுனாலதான் வந்து பாதி பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சோம், மீதி பாதி பேரை அங்கேயே வந்து சுட்டு துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாரையும் சாவடிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து ஊரடங்கு போட்டிருக்காங்க. அந்த ஊரடங்குனால வந்து அந்த இடத்துல வந்து முட்கள் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்ச நாள் இருந்துதான் போகணும். இங்க வந்து நம்ம மாட்டு வண்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு 2-3 குடும்பங்களை வந்து இங்கேயே விட்டுட்டு போவோம். இந்த ஊரடங்கு எப்ப முடியுதோ அவங்க அப்பா வரட்டும், நம்ம எல்லாம் வந்து நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2-3 மைல் நடந்து போய் அந்த இடத்த வந்து ஊரெல்லாம் தாண்டி போனா அங்க பாத்தீங்கன்னா வந்து சரினாக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா வந்து அங்க திருவிழானாலே வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி ஆகும். அப்புறமா வந்து எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. எல்லாரும் வந்து கலகலப்பா இருப்பாங்க. இந்த ஊரே வந்து சூப்பரா இருக்கும், லைட்டும் வெளிச்சமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் வந்து நினைச்சு வந்திருந்தா. அங்க பாத்தீங்கன்னா ஊரடங்குன்றதுனால ஒருத்தருமே இல்லை. போறவங்க வரவங்களும் வந்து சோகமான முடிஞ்சு வச்சுன்னு போறாங்க. இவளுக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்கவே வந்து பிடிக்கல. அப்பாட்டுன்னு வந்து அவங்க உத்தம் சிங் அண்ணனோட கையை பிடிச்சிக்கின்னு இன்னொரு பையனும் வந்திருந்தான். அவங்க 3 பேரும் வந்து போறாங்க. அங்க போனா வந்து
அங்க போய் வந்து பார்த்தா அங்க தங்க கோவில் இருந்துச்சு. அந்த தங்க கோவில்ல வந்து சரினாவை மூஞ்ச பார்த்துட்டு போய் எவ்வளவு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பாத்துக்கினே வந்து வரான். அப்படி அங்க பார்த்தா உள்ள வந்து பால் ஊத்தி எல்லாம் கழுவின்னு இருக்காங்க. அவளுக்கு வந்து நாக்குல எச்சல் ஊறுச்சு. ஆனா வந்து அவ அதெல்லாம் அடக்கி வச்சுக்கினா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த உருவம்ன்றது அங்க உருவம் உருவசாமி அப்படின்றது அங்க எதுவுமே இல்லை. அந்த உருவத்தை வச்சு கும்பிடாம அந்த மதவில இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை வந்து முன்னாடி ஸ்டாண்ட் வச்சு அதை வச்சு அதை தான் வந்து வழிபட்டுன்னு இருக்காங்க. உருவன்ற அந்த இடம் உருவத்துல நம்மளுக்கு எல்லாம் விநாயகர் அந்த சிலை இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க இல்ல. அந்த ஒரே ஒரு புக்கு தான் அந்த இடத்துக்கும் வந்து வெளிப்படைய அதாவது சவுர் எல்லாம் நடுவுல நான் கருவூலம் எல்லாம் கட்டவே இல்ல, அப்படியே வந்து வெளிப்படையா இருக்கு. மீதி இடம் எல்லாம் அப்படியே வந்து சும்மாவே வந்து அந்த கருப்பு அந்த தாஜ்மஹால் அந்த ஒயிட் பிரிக் வச்சு கட்டின மாதிரி அங்க கீழே எல்லாம் வந்து கருப்பாவே இருக்கு. நடுவுல இங்க செவ்ரெல்லாம் மட்டும் கோல்டன் கலர்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வந்து இங்க புக்கெல்லாம் கும்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஏதோ புதுசா வந்து கும்பிட்டுட்டு அவ வந்து என்ன கிளம்பி வராங்க. அங்க பார்த்தா வந்து ரெண்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு இந்தியனை வந்து அடிச்சுக்கின்னு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து உத்தம் சிங் அண்ணனுக்கு வந்து கண்ணுலாம் சிவப்பாகுது. ஆனா வந்து அடக்கிக்குன்னு வந்து வராங்க. போற வழியில வந்து தவழும் சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலை இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் உத்தம் சிங் அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து அழுகெல்லாம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அங்க ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் நடந்து போனோம், இந்தியர்கள் போனோம்னா அங்க வந்து முட்டி போட்டுக்கினு தவழ்ந்துக்கின்னு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சட்டம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா வந்து அங்க தவழ்ந்துக்கின்னு வரத்தை பார்த்துட்டு உத்தம் சிங் அண்ணனால தாங்க முடியல, இருந்தாலும் வந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்குனே வந்து உத்தம் சிங் அண்ணனும் வந்து வராரு. அங்க வெளியில வந்து அங்க வந்து உத்தம் சிங் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சவங்க வீடு இருக்கு. அந்த அவங்க வந்து உள்ள போறாங்க. அங்க உள்ளேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவங்க இத்தனை நாள் வந்து ராத்திரியும் பகலுமா பயணிச்சதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில வந்து ஊரடங்குலாம் எடுக்கிறாங்க. அவங்க மாட்டு வண்டிலாம் வந்து உள்ள வருது. எல்லாரும் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு வெளியில எல்லாம் கார்டன் இருக்கும் பாத்தீங்களா, அங்கெல்லாம் பாய் போட்டுக்கிட்டு நல்லா வந்து அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறமா வந்து விழாவும் நடக்க ஆரம்பிக்குது. விழால வந்து எல்லாரும் சந்தோஷமா வந்து புதிய ஆடைகள் எல்லாத்தையும் அணிஞ்சு வந்து சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து அழைப்பிதழ் எல்லாம் வந்து நடுவுல அந்த எல்லாரும் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சரினாவும் போய் எடுத்துக்கணும்னு வந்து பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஜாலியன் வாலா பத் பூங்காலாம் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போராட்ட நிகழ்ச்சி இருக்கு. அந்த போராட்ட நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இதுக்கு நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருக வருகன்னு சொல்லிட்டு கீழே எழுதிருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அண்ணன் கிட்ட வந்து இங்க போருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து நம்ம வந்ததுக்கு பாதி காரணமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்து போறாங்க. அங்க போனா பாத்தீங்கன்னா வந்து இந்த சரீனாக்கு வந்து ஒரு தண்ணி கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாம் தாகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரீனாக்கு வந்து பாதி பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. அதாவது தண்ணி வந்து எல்லாருக்கும் வந்து மொண்டு மொண்டு தரணும். தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கு பாரு, இங்க எடுத்துன்னு வா, இந்த தண்ணியும் காலி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அண்ணன் வந்து அவளுக்கு வந்து கட்டளை இட்டுட்டு அவங்க வந்து போயிட்டு இந்த மேடை நிகழ்ச்சியெல்லாம் மேடைக்கெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி இருக்காங்க. இவ்வளவு வந்து போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறா. ஒரு தாத்தா வந்து கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இரும்பிக்கினே சொல்றாங்க. அவ வந்து டக்குன்னு வந்து தண்ணி மொண்டு தந்த உடனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. அப்புறமா வந்து ஒரு பெரிய கல்யாண ஊர்வலம் வருது. அந்த கல்யாண ஊர்வலத்துல இருந்து ஏழே ஏழு பேர் உள்ள வராங்க, மீதி எல்லாரும் வந்து போயிட்டாங்க. ஏன்னா இது இவ்வளவு பேர் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் கல்யாணம் நடந்தவங்க எல்லாம் இதுக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா அங்க பாத்தீங்கன்னா வந்து 500-600 லட்டுக்கள் எல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து வச்சு இது எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மன்ன அந்த ஆண் இருக்கான் பாத்தீங்களா, அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசை, அதனால வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மேடையில எல்லாம் உட்கார வச்சுட்டு அப்புறமா வந்து உத்தம் சிங் அண்ணன் வந்து இதெல்லாம் வந்து பாதியா புட்டு வைங்க, வரவங்களுக்கே இது பத்தாது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருக்காரு. ஏன் பாதியா புட்டு வைக்கணும், முழுசா தந்தா என்னன்னு சொன்னதுக்கு வந்து 10,000 பேர் கூட வருவாங்க, இங்க இருக்கிறது 500 லட்டு, இது எப்படி பத்தம் வைக்க முடியும்,
வேணா ஒரு 1000 பேருக்காவது வரட்டும், அதனாலதான் வந்து பாதியா புட்டு குடுக்க சொன்னேன்னு சொன்ன பிறகு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு குடுக்கும் போது அவங்க பாட்டி வந்து சீக்கிரமா வந்து உக்காருன்னு சொன்னதுக்கு வந்து என்னெல்லாம் உட்கார முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுன்னு இருக்கா. கடைசியா வந்து பேச்சாளர்கள் எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த ரவுலட் சட்டத்தை பத்தியே பேசுறாங்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஆசையா இருக்கு, என்னெல்லாம் பேசுவாங்க இது வச்சு நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே ஆசையா இருக்கு. இவ வந்து போய் உக்காடுறா அங்க போய் அந்த சரின்னா உக்காந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து யாருக்குமே அவளுக்கு வந்து யாருமே தெரியாது. ரெண்டு பேர் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் வந்து அவளுக்கு ரெண்டு பக்கத்துலயும் இருக்காங்க. பார்த்த பிறகு ரெண்டு பேர் கூடயும் வந்து அவ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறான், நிறைய பேர் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கிருந்து வரான்னு சொன்ன பிறகு அவங்கள வந்து அவங்கள வந்து அவங்கள பத்தி சொல்லிங்கன பிறகு அவங்க வந்து ரெண்டு மூணு பேரும் வந்து உக்காந்துக்குன்னு கவனிக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து அந்த மேடையில வந்து இப்ப வந்திருக்க ஜென்ரல் பாத்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் இருப்பாங்க இல்லையா இந்தியாக்குன்னு வந்து தனியா வந்து அவங்க ஆர்மி போர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்திருக்க ஜென்ரல் பாத்தீங்கன்னா ஈவி இறக்கமே பாக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து பேச்சு கொடுத்துன்னு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க பாதி பாதி லட்டுவா கொடுத்ததை பாத்தீங்கன்னா ஹிந்துவோ முஸ்லீமோ வந்து இந்த நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி மாத்தி வந்து பரிமாறிக்கிறத பாத்துட்டு இவளுக்கு ஒரே வந்து சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமஸ் மகாத்மா காந்தி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு, அந்த கடிதத்தை இப்ப வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ரவுலட் சட்டத்தை பத்தியே இருந்துச்சு. சரி இதை வச்சு நம்மளெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல உடனே மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து போக ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து பயந்துடுறாங்க. ஆனா வந்து இதுல என்ன பயப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரினா வந்து அப்படியே வந்து உக்காந்துட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா வந்து நிஜமாலேயே வந்து அந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து இதை நடந்துன்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வராங்க, அங்க 50 பேர் வந்து வராங்க, துப்பாக்கிகளோட வந்து எல்லாரையும் குறி பாக்குற மாதிரி நிக்கிறாங்க. மேடையில இருந்து ஒரு தாத்தா எழுந்துச்சு இவங்க இந்த மாதிரிதான் நடிப்பாங்க, இங்கிலாந்துல கூட இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்ததுக்கு இவங்க வந்து துப்பாக்கி கண்ணை வச்சு வந்து பொம்மை துப்பாக்கி வச்சு எல்லாரையும் மிரட்டி இருக்காங்க. அப்புறமா தான் தெரிஞ்சு அது பொம்மை துப்பாக்கி, இவங்க ஒன்றும் சுட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெனாவிட்ட வந்து உக்காந்தது பார்த்துட்டு ஒரு குண்டு வந்து பாய்ஞ்சு வந்து ஒரு சிறுவன் மேல படுது. அது பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த பூங்கா பாத்தீங்கன்னா வந்து பூங்கான்றதுக்கு சொல்றதுக்கே இல்ல, அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 மரம் இருக்கும், அப்புறமா வந்து 6 சந்து இருக்கும், 6 சந்துல 5 சந்து மூடி இருப்பாங்க, ஒரே ஒரு சந்து இருக்கும், ஒரே ஒரு சின்ன எந்த பிளானுமே இல்லாம கட்டினது. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வாசல் இருக்கும். அது பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து அந்த சந்து வழியெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 1650 குண்டுகள் பாயுது. அதுல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் சொன்ன பாத்தீங்களா சரீனாக்கு ரெண்டு பக்கத்துலயும் உக்காந்துருப்பாங்கன்னு, அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சரீனாவை வந்து புல்லட் அந்த அந்த புல்லட் மழை அந்த புல்லட் மழையில இருந்து அவளை காப்பாத்தி விடுறாங்க. அப்புறமா வந்து அவளும் வந்து எழுந்துக்கிறா, எழுந்து பார்த்தா யாருமே உயிரோட இல்ல. அவ பாத்தீங்கன்னா வந்து அழுதுக்குனே அந்த வாசல் எல்லாரும் போன பிறகு அழுதுக்குனே வந்து வாசல்ல வந்து அழுதுக்குனே இருந்தா, அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தேடிட்டு வந்து களைப்போட வந்து அழுதுக்குன்னு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா உத்தம் சிங் அண்ணன் பாத்தீங்கன்னா கால்ல வந்து இந்த நெரிசல் ஓடும் போது இடிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கால் முட்டியாண்ட மட்டும் ஒரு சின்ன காயம், மற்றபடி எந்த காயமுமே இல்லை. மேலே விழுந்தவங்களோட ரத்தம் ஃபுல்லா வந்து அந்த உத்தம் சிங் அண்ணனோட ட்ரெஸ்ல எல்லாம் பதிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அவளும் வந்து அப்பா அம்மா அங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அண்ணனும் அழுதுக்குனே வந்து சொல்லிட்டு உக்காடுறாங்க ரெண்டு பேரும். அப்புறமா வந்து அப்புறமாதான் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு டாக்டரை போய் நான் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா அங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த டாக்டருமே வேலை செய்யக்கூடாது, அப்படி அந்த தடையை மீறி வேலை செஞ்சுக்கன்னா உங்களை நாங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு உங்களோட அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நாங்க வந்து இடிச்சு நொறுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து இதோ இந்த துப்பாக்கி சூடுக்கு முன்னாடியே வந்து என்ன அவங்க வந்து போயிடுற அந்த மருத்துவம் பாத்துருவாங்க அப்படின்றதுனால வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அதையும் தெரிஞ்சு ரெண்டு பேர் ரெண்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வேலை பார்க்க
சொன்ன பாத்தீங்களா, அந்த அந்த ரெண்டு டாக்டர்ஸ், அந்த ரெண்டு டாக்டர்ஸும் வந்து மறைமுகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கவங்களெல்லாம் வந்து ஒரு தள்ளுவண்டியில ஏத்திக்கின்னு போய் போய் வந்து ரெண்டு பேருக்கும் குடுக்குறாங்க. அவங்களும் வந்து முடிய எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உயிர்களை காப்பாத்துறாங்க. மீதி உயிர்கள் எல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து இறந்துருதுங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து அந்த ரீரா இருக்கும் இல்லையா, அந்த நாய் சொன்னல, அந்த நாயும் வருது. இப்ப வந்து எல்லாரும் வந்து எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தம் சிங் அண்ணனும் சரினாவும் வந்து களைப்போட தேடி நிற்கும்போது களைப்போட தேடுறாங்க, யாருமே உயிரோட இல்லையா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரே அழுகையா வருது. அப்புறமா வந்து அவங்க கிளம்பி போறாங்க. அங்க போய் இந்த சரினா வந்து அவங்க வீட்டுக்கா போறாங்க. அவங்க வீட்டுக்கா போனதுக்கு அப்புறமா வந்து இந்த உத்தம் சிங்கனும் அதுக்கு மேல படிக்க போல சரினா கூடவே வந்திருக்காங்க. அந்த மேல் படிப்பு 6வதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து சரினா வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்து நகரத்துக்கு எல்லாம் போய் படிக்க ஆரம்பிக்கிறா. நிறைய படிச்ச பிறகு அவ பாத்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுல வேலை செய்யற பெண்களுக்கு எல்லாம் வந்து நிறைய வந்து ஃப்ரீயாவே வந்து இந்த ஃப்ரீயா இருக்க டைம்ஸ்ல எல்லாம் வந்து இவ போய் அந்த படி கல்வினா என்னது, கல்வியை பத்தி அப்படிமா கல்விய வந்து போதிக்கிறா. அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து இந்த சுதந்திரத்தை பத்தி நோக்கம் வருது. இதனால வந்து எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. இவளும் வந்து சந்தோஷமா வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. இவ பாத்தீங்கன்னா வந்து சந்தோஷமா தூங்குற நாள் பாத்தீங்கன்னா அந்த சத்திரத்துல தூங்குற நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நினைப்பா. அப்பப்போ ஒரு குட்டி குட்டி தூக்கம் வரும். அப்புறமா விடுதலையை பத்தி தான் நினைச்சுக்கினே இருப்பா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான உறக்கம் வந்துச்சு. எழுந்து பார்த்தா வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி கிடைச்ச பிறகு அவளுக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்புறமா வந்து தன்னோட படிப்பு எல்லாம் வந்து இன்னும் நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிப்பு படிக்கிறா. அப்புறமா வந்து இன்னுமோ வந்து சொல்லி அப்புறமா சொல்லி தந்துக்கினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பின்பேச்சின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்துச்சு. அதாவது வந்து 1919 ஏப்ரல் 12 அப்போ வந்து இந்த மாதிரிதான் ஜாலியன் வாலாபாத் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாலியன் வாலாபாத் பார்க் பூங்கா வந்து இன்னமும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பூங்கால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு படுகொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10,000 மேற்பட்ட உயிர்கள் எல்லாம் போச்சு. அங்க பாத்தீங்கன்னா வந்து கழுகுகள் இன்னமும் சுத்தின்னு இருக்கு அப்படிங்கலாம் வந்து இந்த புத்தகத்துல பின்பேச்சு சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகத்தை வந்து விழியன் எழுதியிருக்காரு. ₹80 இந்த புத்தகம். இந்த புத்தகம் நல்லாவே இருந்துச்சு. நன்றி லக்ஷ்மண். ஒரு வரலாற்று பயணத்தை கூட்டு வந்திருக்கிறீங்க, மிகச்சிறப்பு. அதாவது பள்ளிக்கூடத்துல நாங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு புரியுதுங்களா இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எங்களுக்கு கதை சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, மிகச்சிறப்பு. நீங்க ரொம்ப நல்லா தேடிட்டீங்க, நல்லா சொல்றீங்க. சிறப்பு சிறப்பு. ஓகே ஓகே. நான் அடுத்தது இந்துமதி. ஓகே ஓகே நன்றி. அடுத்தது நான் இந்துமதியை கூப்பிடுறேன். இந்துமதி ரெடி ஆக்குறாங்களா? போற கதையோட தலைப்பு வந்து நொண்டி சிறுத்தை. இந்த சிறுத்தை இந்த கதையை எழுதினாங்க வாம கோமுன்ற பேர்ல, கோமகன்றவங்க எழுதிக்கிறாங்க. இவங்க ஈரோடு மாவட்டத்துல வாய்ப்பாடி அப்படின்ற கிராமத்துல 1969 பிறந்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதோட வாழ்க்கையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அழகான காடு, அந்த காட்டுல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. சந்தோஷமா வாழ்ந்து வரும்போது அந்த காட்டுல மயில், பறவைகள், விலங்கினங்கள், மான்கள், புற்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாமே வாழ்ந்து வருது. அப்படி வாழ்ந்து வரும்போது அந்த சிறுத்தை அதோட கதைய நம்ம கையில சொல்ற மாதிரி தான் இந்த கதையை இவங்க எழுதியிருக்காங்க. இந்த கதையை பத்தி நம்ம பேசணும்னா, அந்த சிறுத்தை ஒரு நாள் ஒரு உணவு தேடி போகும்போது அந்த முயலுக்காக ஒரு டிராப் வச்சுக்கிறாங்க மனுஷங்க. அந்த டிராப்ல போய் அது காலை வச்சு அந்த டிராப்ல அந்த சிறுத்தை மாட்டிக்குது. அந்த சிறுத்தை மாட்டிக்கினதுல அந்த கால் ரொம்ப அடிபட்டு அந்த சீவு வழி ஆரம்பிச்சு ரொம்ப அது வழியில துடிக்குது. அப்படி இருக்கும்போது அதை யார எப்படி வேட்டையாட முடியும்? அதனால அது மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகுது. மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகும்போது மனுஷங்களை பார்த்துட்டு அதுக்கு வளர்க்குற ஆடு மாடு கோழி அதெல்லாம் ஈஸியா வேட்டையாடலாம்ல, அதனால அதெல்லாம் ஈஸியா வேட்டையாடி அது சாப்பிடணும்னு நினைக்குது. அது சாப்பிடணும்னு நினைக்கும் போது அதை சாப்பிட்டு அது அதுக்கு ஒரு பசியை தீர்த்துக்குது.
அதோட பசியை தீர்த்துக்கும் போது மனுஷங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா நம்மளோட நம்ம வளகத்தை யாராவது சாப்பிட்டா நம்மளுக்கே கோவம் வரும். அது மாதிரி மனுஷங்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்து அவங்களும் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை ரெடி பண்ணி, சார் இது மாரி ஒரு ஒரு சிறுத்தை எங்க ஊர்ல இருக்கிற எல்லா இதுவும் சாப்பிடுது, இதை போய் நீங்க எப்படியாவது வேட்டையாடி எடுத்துன்னு வந்துருங்க, எங்க ஊரே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நான் அவங்க சொன்னதுனால அவங்க போய் அந்த காட்டுல அந்த சிறுத்தையை வேட்டையாடுறதுக்காக போறாங்க. எல்லாரும் போகும்போது அந்த சிறுத்தையை வேட்டையாட போகும்போது அந்த சிறுத்தை தெரிஞ்சுட்டு இது மாதிரி நம்மள வேட்டையாடி வராங்க அப்படின்றதுனால அந்த சிறுத்தை தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த சிறுத்தையோட கண்ணுல வயிற்றுல காலில் மூணு எத்த சுட்டுறாங்க. அவங்க மூணு எத்த சுட்டு உடனே அதாவது தப்பிக்கிட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அது கஷ்டப்பட்டு அது எப்படியோ தப்பிச்சு ஒரு குகையாண்ட போயிடுது. அந்த குகையாண்ட போயிட்டு அந்த குகைக்கு மேல போறது போது யோசிச்சுனே போகுது, நம்மள ஏன் சுட்டாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவங்க தானே டிராப் வச்சாங்க, அந்த டிராப்ல நம்ம தெரியாம மாட்டிக்கணும், தெரியாம மாட்டிட்டு அப்புறம் அவங்களே சொல்றாங்களே, அவங்க பண்ணத்தான் தப்புன்னு நினைச்சுனே போகுது. நினைச்சுனே போகும்போது நம்ம அம்மா நம்மளுக்கு அக்கா தங்கச்சி அது மாரி யாராவது இருப்பாங்களா, அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இதுமாரி தான் சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுனே போகும்போது அதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம நம்மள இனத்தை சேர்ந்த ஒரு சித்த கூட போராடிக்கிறோமே, ஒரு சண்டை போட்டுக்கிறமே ஞாபகம் வருது. அது இந்த காட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு சிறுத்தை கூட சண்டை போட்டுக்குது. ஒரு சிறுத்தை கூட சண்டை போட்டு இந்த சிறுத்தை சாப்பிட்டு வேற ஒரு சிறுத்தை அதோட ரெண்டு மானை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ரெண்டு மானை வேட்டையாடி சாப்பிடும் போது இதுக்கு ரொம்ப பசி இருந்தது. அதனால அந்த ரெண்டு மானை வேட்டையாடி சாப்பிட்ற எனக்கு ஒரே ஒரு மான் கொடு, நான் சாப்பிட்றேன் ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்டுக்குது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சிறுத்தை, ஆஹா அதெல்லாம் முடியாது, இது ஏன் காடு ஏன் உணவு, நான் அதெல்லாம் தரமாட்டேன், நீ வேணா நீ போய் தனியா வேட்டையாடி சாப்பிட்டுக்கோ வேற காட்டுல போ அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சிறுத்தை என் காட்டை காப்பாத்திக்கணுன்றதுனால அது அது போராட ஆரம்பிக்குது. இதுக்கு பசிக்குதுன்றதுனால எனக்கு உணவு வேணும் அப்படின்றதுனால இதுவும் சண்டை போட ஆரம்பிக்குது. ரெண்டும் சண்டை போட்டதுல இந்த பசி இருக்கிற சிறுத்தை அதுதான் ஜெயிச்சுது. ஏன்னா பசியில இருக்கும்போது தான் சண்டை நல்லா போடுறது. பசியில இருக்கும்போது ஜெயிச்சுட்டு அந்த இன்னொரு சிறுத்தையே துரத்தி வச்சுட்டு அந்த மீதி சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைச்சுக்கினே அது மலை மேல ஏறி போகுது. மலை மேல நொண்டி நொண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போனா ஒரு உருமல் சத்தம் கேட்குது. என்னடா இது, நம்ம தானே சிறுத்தை, நம்ம உருமா வேற யாரு உருமுறுத்துன்னு ரொம்ப டென்ஷனா போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம சண்டை போட்ட சிறுத்தை தான் இருக்குதா அப்படின்னு பார்த்து பாக்குது. பார்த்த உடனே அந்த சிறுத்தை, ஐயோ இதுவா இதுவா, நம்ம கூட சண்டை போட்டு நம்மளை ஜெயிச்சுச்சே, இதுல இது கூட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு அது திரும்பி பார்க்காம ஓடிடுது. ஓடிட்ட பிறகு புகையே உத்து உத்து பாத்துக்குது, என்னடா இந்த புகை எப்படி இருக்குது, இதுக்குள்ள எப்படி நம்ம போறது, ஏதாவது ஆபத்து இருக்குமா, நம்மளால இப்ப போராட கூட முடியாது, சண்டை கூட விட முடியாது, எப்படி போறதுன்னு பயந்து நேருது. பயந்து நேரம் சரி உரிமைதான் பார்ப்போம் அப்படின்னு உருமுது. உருமுனா எக்கோ அடிக்குதுன்னா எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்த்தா புகைக்கு ரெண்டு சைடுமே வாசல் இருந்தது. ரெண்டு சைடுமே வாசல் அந்த பிறகு இந்த இன்னொரு சைடு பின்புறமா போய் பாத்துக்கிது. பாத்துக்கும் போது ஒரு கரடி மட்டும் பின்புறமா புகை உள்ள போகுது. புகையில போயிட்டு திரும்பி போயிடுது. சரி இந்த புகை உள்ள இந்த கரடி தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு உள்ள போனா பப்பா எல்லாம் இருக்கு. பப்பா எல்லாம் பறந்து அவங்க அவங்க இடத்துக்கு தனித்தனியா போயிடுதுங்க. அப்புறமா உள்ள போனா ஒரு பொண்ணு மட்டும் அழுது நின்றுது. அதுக்கு தோணுன்னு தெரியல, அந்த சிறுத்தை நினைக்குது, இன்னும் மனுஷங்களாம் கூட்ட கூட்டமாதான் வாழ்வாங்க, ஏன் இந்த பொண்ணு மட்டும் தனியா வந்து வாழுது, ஏன் இந்த பொண்ணு அழுகுது, எதுவுமே தெரியல. அதனால ஒரு பாறைக்கு பின்னாடி இந்த சிறுத்தை ஒழிச்சுக்குது. இந்த பொண்ணு என்ன சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சைலண்டா திரும்பி அழுவ ஆரம்பிச்சுது. அழுவ ஆரம்பிச்ச பிறகு அந்த கரடி வருது. கரடி வந்துட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்த்து பயப்படுது. திடுதிப்புன்னு சிறுத்தை வரவும் பயப்படுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ரெண்டு கையும் மேல தூக்கி ஒன்னா சேர்த்து பண்றதை பார்த்து அந்த சிறுத்தைக்கு ரொம்ப என்ன பண்ணுதுன்னே புரியாம ஒரு குழப்பம் உண்டாகுது. குழப்பம் உண்டாயிட்ட பிறகு அந்த பொண்ணை போய் அந்த பொண்ணு குனிஞ்ச உடனே தட்டி விட்ட உடனே இந்த பொண்ணு திரும்பி பார்க்காம ஓடிடுது. ஓடிட்டு பிறகு இந்த சிறுத்தையும் துரத்த முடியாது, காலில் அடிபட்டதுனால துரத்த முடியல. இந்த கரடி என் சாப்பாடையும் நீ இப்படி தட்டி விட்டியே, உனக்கு நியாயமான்ற மாரி கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பிச்சிட்ட பிறகு இந்த சிறுத்தைக்கும் செம வாய்ஸ் பவர்ன்றதுனால சிறுத்தை உருமுன உடனே கரடி திரும்பி பார்க்காம ஓடிடுது. சிறுத்தை கொஞ்ச நாள் அந்த அந்த குகையில தான் வாழ்ந்துட்டு வருது. அந்த குகையில வாழ்ந்து பிறகு அதுக்கும் பசிக்கும்ல, அதனால என்ன பண்ணுது, சரி கீழே போய் எதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போகுது. கீழே போய் சாப்பிடலான்னு போகும்போது தண்ணி ஓடையில தண்ணி போயிடுச்சு. அந்த தண்ணி குடிச்சிட்டுச்சு. தண்ணி குடிச்சிட்டு மர வெட்டுற சவுண்ட் கேக்குது. என்னடா நம்ம காட்டுல போய் ஒருத்தர் மர வெட்டுறாங்களே, அவங்க சும்மா விட கூடாது அப்படின்னு நினைச்சு போகுது. அங்க போனா ரெண்டு பேர் மர வெட்டிக்கிறாங்க. மர வெட்டிட்டு சுள்ளி அடுப்புக்காக சுள்ளி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சுள்ளியை எடுக்கும் போது ஒருத்தர் மட்டும் அவங்க கழுத்துல கச்சி அவங்கள வேட்டையாடி எடுத்துன்னு வருது. அவங்க கத்தவே இல்லை, அவங்களுக்கு கத்த முடியாத அளவு கழுத்துல கச்சிடுது. ஆனா இன்னொருத்தவங்க பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால யாராவது ஊர் மக்கள் வந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இதுவும் குடு குடு குடுன்னு அந்த உணவை தேடி அதை எடுத்துட்டு வந்துட்டு பிறகு
அந்த சிறுத்தை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு சாப்பிடுது. வச்சு வச்சு சாப்பிடும் போது யாராவது வந்துருவாங்களா, நம்மளை வேட்டையாடுவாங்களா அப்படின்னு பயம் வந்து பிறகு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வேகமா போகுது. வேகமா குகைக்கு போலான்னு பார்த்தா அங்க ஏற்கனவே ஆள் நிற்கிறாங்க. இந்த தப்பிச்சு போனார் பத்தியா, அவர் போய் ஊருக்குற சொல்லி இது மாரி சிறுத்தை நம்ம ஆள் ஒருத்தரை சாப்பிட்டுச்சு, அந்த சிறுத்தையை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஊருக்குறா சொல்லிட்டுக்கிறாரு. ஊருக்குள்ள சொல்லிட்ட உடனே அவங்க எல்லாரும் இந்த மாதிரி இந்த புகையில தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுமே எல்லாரும் அந்த புகையாண்ட போய் அந்த புகையில தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லையும் கூட்டு போறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லையும் கூட்டு போனா அந்த புகையில வாசல் ஃபர்ஸ்ட் வாசல்ல ஃபுல்லா கற்கள் போட்டு அடிச்சுட்டுக்கிறாங்க. நம்மள இது மாதிரி வேட்டையாட போறாங்கன்னு அந்த சிறுத்தை பார்த்த உடனே திரும்பி பார்க்காம ஓடிடுது. போயிட்ட பிறகு ஒரு ஓடையாண்ட போய் சரி இந்த ஓடையாண்ட வாழலாம் அப்படின்னு நினைக்குது. அங்க போனா ஒரே நாணல் செடியா இருக்குது. நாணல் செடிக்கு நடுவுல அது அமைதியா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வாழ்ந்துச்சு. அப்புறமா அது பசி தாங்க முடியல, பசி தாங்க முடியாம அது கொஞ்ச நேரம் திஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் மட்டும் கல்லு தூக்கி போட்டு விசிறின்னு ஆடு நினைச்சிருந்தான். அவனை பார்த்துட்டு இன்னைக்கு வந்தா நம்மளுக்கு சாப்பாடு, இவன் எப்படியாவது நம்ம சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் கிட்ட போகுது. ஆனா அவன் கிட்ட போனா அவன் வந்து கம்புலாம் சுத்த ஆரம்பிச்சிட்டான். கம்புலாம் சுத்த ஆரம்பிச்சிட்ட பிறகு என்ன பண்றதுனே அந்த சிறுத்தைக்கு புரியல, இதுக்கும் ஒரு கால் அடிபட்டுக்குது என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாது. அந்த சிறுத்தை கம்பு சுத்துறானே கிட்ட போனா அவன வேட்டையெல்லாம் போகும்போது உரும்புது, உருமுன உடனே ஆடுலாம் திரும்பி பக்கம் ஓடிடுது. ஓடிட்டு பிறகு அந்த சிறுத்தை என்ன பண்ணுது, உருமுன உடனே அந்த பையன் கம்பெடுத்து அந்த சிறுத்தை அடிச்சிருந்தான். சிறுத்தை அடிச்சுட்டு உடனே அதனால வலி தாங்க முடியல, அதுக்கும் அது தவடையிலே அடிச்சிருந்தாலும் அது ரொம்ப வலி தாங்க முடியாம அது திரும்பி பக்கம் ஓடி அடுத்தது. அந்த சிறுத்தை நினைச்சு பாக்குது, சே ஒரு பையன் மேல போய் தோத்துட்டுமே அப்படின்னு நினைச்சு பாக்குது. நினைச்சு பார்த்துட்டு அது பாட்டு திரும்பி பக்கம் வந்தது. அந்த பையனும் அப்படியே ஊருக்கு போயிடுறான். ஊருக்கு போயிட்டு அது ரொம்ப பசியில இருக்கும்போது ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டு, என்ன சவுண்ட்னு பார்த்தா ஒரு ஆடு மட்டும் தனியா விட்டு போயிட்டுக்கிறாங்க எல்லாரும். அந்த ஆடு மட்டும் கத்தினே இருக்குது. கத்தினே இருக்கும்போது அந்த ஆட்டை நோக்கி அது மெதுவா போய் அந்த ஆட்டை வேட்டையாடி சாப்பிடுது. அது சாப்பிடுறது பாதி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுது. பாதி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு மீதி மாமிசத்தை மட்டும் அங்கேயே வச்சுட்டு அது அந்த நாணல் காட்டுல போய் தூங்குறதுக்கு போயிடுது. தூங்குறதுக்கு போயிட்டு காலைல விஞ்ச உடனே நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்றது நிரூபிக்கிறதுக்காக அது உருமுது. ஃபாஸ்டா உருமுன உடனே சோம்பெல்லாம் முடிச்சுட்டு அது லேசா பசி எடுக்கிற மாரி இருக்குது. என்னடா லேசா பசி எடுக்கிற மாரி இருக்குதுன்னு போனா அந்த மாமிசத்தம் அப்படியேதான் இருக்குது. ஒரு கழுகு வேற எந்த விலங்குமே அந்த மாமிசத்தை தொடவே இல்லை. ஏன் இது தொடவே இல்லை தெரியாம அந்த சிறுத்தையும் பசி இதேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுது. சாப்பிட்டா வாயெல்லாம் எரியுது, சம காரமாகுதான். அந்த சிறுத்தை நினைச்சுக்குது, நம்மளுக்கு விஷம்தான் வச்சிட்டாங்கோ, நம்மளுக்கு விஷம் வச்சிட்டாங்க, நம்ம சாவதான் போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடையாண்ட போய் தண்ணி எல்லாம் குடிக்குதான். தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப காரமா இருக்குதான், காரமானு ரொம்ப நாகெரிதான். ரொம்ப அந்த ஆறுல நீ பூரா தண்ணி குடிச்சுனே இருந்துச்சான். ராத்திரி ஆயிடுச்சோம், ராத்திரி ஆயிட்ட பிறகு ரொம்ப நாக்கு எரிஞ்சதுனால ரொம்ப பசி எடுத்துக்கிச்சான். அதுக்கு அவ்வளவு நேரம் அழிஞ்சு இருந்ததுனால அது ரொம்ப பசி எடுத்துக்கிச்சான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அது ஒரு ஊர் பக்கமா போலாம் அப்படின்னு பார்த்து ஊர் பக்கமா போனாங்க. ஊர் பக்கமா போற இடத்துக்கு ஊரா ஃபுல்லா கட்டையை வச்சு ரவுண்ட் ஃபுல்லா ஊரை கவர் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். ஊர் கவர் பண்ணி வச்சுதான் வாசல்ல மட்டும் ஒரு பெரிய கேட்டு மாரி கட்டையை வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்களாம். கட்டிட்டு பிறகு ஐயோ இப்ப நம்மள ஊரு கூட நம்ம உள்ள போக முடியாது, நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு தெரியாம அது திரும்பி பார்க்க வரும்போது ஒரே ஒரு சவுண்டு கேட்டான். மறுபடியும் ஆடு சவுண்டு கேட்டான். சரி மறுபடியும் ஆடு சவுண்டு கேட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆடு மட்டும் கட்டி வச்சுட்டாங்க. ஒரே ஒரு ஆடு கட்டி வச்சிருக்கவே நான் ஆட்டை போய் சாப்பிடலான்னு போகும்போது தபான்னு புல்லட் சவுண்டு கேட்ட உடனே அது நெஞ்சில அப்படியே புல்லட் பாஞ்சிருந்ததுதான். பாஞ்சிட்ட உடனே அது திரும்பி பார்க்காம அது ஓட நினைக்குதான். ஆனா ஓடவே முடியலையா, அது பார்த்து ஓடி அப்படியே குழம்பிட்டுதான். குழம்பிட்ட பிறகு அது நினைச்சு பார்க்குதான், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணலையே, ஃபர்ஸ்ட் இவங்க தானே முயலுக்கு இது வச்சு நம்ம கால இதுவாக்குனாங்க, அப்படி பண்ணாம இருந்தாங்கன்னா நான் ஏன் போய் வேட்டையாடிக்கிட்டு போறேன், மறுபடியும் உயிர் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குதான். நினைச்சு பார்த்துட்டு பிறகு அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸுக்கு வந்து அது நெஞ்சு மேல கால் வச்சு நம்மளுக்கு புத்த வேலையை நம்ம முடிச்சாச்சே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாராம். கடைசியில அது நம்ம தப்பே பண்ணாம நம்ம செத்துமே அப்படின்னு நினைச்சு செத்துச்சான். இதான் கதையோட பினிஷ். ஆ சிறப்புமா, நல்லா வந்து சிறுத்தையோட சேர்ந்து பயணம் பண்ண மாதிரி இருந்துச்சு. சிறுத்தையோடைய அந்த பரிதாபம் நமக்கும் அந்த பரிதாபம் வந்துச்சு. நான் ஒரு தப்புமே பண்ணல, என்னையா அவங்க சாவடிக்கணுன்ற மாதிரி நல்லா சொன்னீங்க, சிறப்பா இருந்துச்சு. அடுத்ததாக அபிநயா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம். அபிநயா உங்களை நான் கோகோஸ் கொடுக்குறேன், வாங்க. ரொம்ப கதையின் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும், அவ்வளோ அழகா சொன்னாங்க. இன்னைக்கு காலையில தான் வந்து சுதா பழனிசாமி தோழர் தான் வந்து 1650 பத்தி ஒரு பதிவு பண்ணாங்க, அந்த புத்தகம் வந்துருச்சுங்க, ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க.
நான் சொல்ல போற கதை தலைப்பு தாளும் விழியும். இந்த புத்தகத்தை எழுதியது வந்து விழியன். ஒரு அழகான கடல்ல நிறைய மீன்கள் இருந்துச்சான். அந்த நிறைய மீன்ல ரெண்டு மீன் மட்டும் அழகா இருக்குமா, ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் பேருந்தான். இவங்க தினமும் ஸ்கூலுக்கு போவாங்களாம். தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது டாலு மட்டும் ரீயின் வீட்டு வாசல்ல போயிட்டு நின்று, டாலு சீக்கிரமா டாலு நம்மளுக்கு டைம் ஆகுது ஸ்கூலுக்கு போறதுன்னு சொல்லிட்டு ரீயால அந்த பேகை தூக்கின்னு வர முடியாத மாதிரி தூக்கின்னு வருவாளாம். தூக்கின்னு வருமா, டாலு என்ன பண்ணுமா, இந்த பேகை கொடு எனக்கு, இந்த பேக்லாம் ஜிஜிபி ஐஸ் ஈஸியா தூக்கின்னு போவேன் இந்த பேகை. எனக்கா அந்த டாலு வந்து ரொம்ப மிகப்பெரிய மீனா, ரீ வந்து மிக மிக சிறிய மீனா. இதுல போவாங்களாம் ஸ்கூல் பாடம் நடத்துவோடனே விளையாட்டுக்கு விட்டுருவாங்களாம். இவங்க விளையாடும் போகும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்களாம். ரெண்டு பேரும் சந்திச்சும் போது டாலு டாலு உன்னா பாடம் நடத்தினாங்கோ அப்படின்னு சொல்லிச்சாங்க. ரீ எனக்கு வந்து மனுஷங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதான் எனக்கு பாடம் நடத்தினாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரீ சொல்லிச்சான். டாலு வந்து டாலு டாலு உனுன்னா பாடம் நடத்தினாங்கன்னு கேட்சான். எனக்கு பாடம் நடத்தல, ஒரு புக்கு ஒண்ணு கொடுத்தாங்கோ, இந்த புக்கை நீங்க இந்த புக்கை நீ நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த புக்கை வச்சு படிக்கிறாங்களா. ரெண்டு பேரும் சேர்ந்தே படிக்கிறாங்க. இந்த புக்கை படிச்ச உடனே அவங்களுக்கு இந்த புக்கை படிக்கும் போது இந்த கடல்லயே ஒரு கோட்டை கட்டி வாழ்ந்திருந்த பழங்கால மீன்கள் பற்றி அந்த புத்தகத்துல எழுதிச்சான். இந்த புத்தகத்தை படிச்ச உடனே டாலுக்கும் ரீக்கும் நம்மளும் இதே மாரியே ஒரு கோட்டை கட்டணுமே, நம்ம இதே மாரியே ஒரு கோட்டை கட்டி நல்லா இதுல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையோடு இருந்துச்சுங்களாம். நம்ம முதல்ல இந்த கோட்டை கட்டுறதுக்கான இடத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் முழுக்க இடத்த தேடத்துக்கு போறாங்களாம். இடத்தை தேட போகும்போது ஒரு இடத்துல பில்லும் கல்லும் இதெல்லாம் இருந்துதான், மண்ணும் மொத்தம் இருந்துதான். இதெல்லாம் நம்ம சுத்தம் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பவும் போறாங்களாம். திரும்ப மறுநாள் காலையில வந்து இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு காலையில ஸ்கூலுக்கு போறாங்களாம். ஸ்கூல் விட்டு வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு திரும்ப என்ன பண்றாங்களாம், இந்த இடத்த சீல் பண்றான். இதே மாரி அவங்களுக்கு இந்த இடத்த சீல் பண்ண ரெண்டு வாரம் ஆச்சான். ரெண்டு வாரம் பாவம், ரெண்டு வாரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த சீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த கோட்டை கட்டுறதுக்கான வரைபடம் தேவையே அப்படின்னு சொல்றான் டாலு. ரீ சொல் நம்மளுக்கு இந்த கோட்டை கட்டுறதுக்கான வரைபடம் யாருமே நம்மளுக்கு தெரியாதே, யாரு வரைவாங்கன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சான் டாலு. ரீ சொல்லிச்சான், எனக்கு ஒரு தெரியும், அவர் பேரு ஆக்டோபஸ், அவரு அழகா இருப்பாரு, எட்டு கால்கள் உடையவர் ஆக்டோபஸ், அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்போம், நீங்க இந்த வரைபடம் வந்து தரீங்களான்னு சொல்லிட்டு இவங்க இதே மாதிரி பேசிட்டு 3 மைல் தூரம் ஆக்டோபஸ் தேடி அட்ரஸ் எல்லாம் கேட்டு 3 மைல் தூரம் எப்படியோ போய் ஆக்டோபஸ சந்திச்சாங்களாம். சந்திச்ச உடனே ஆக்டோபஸ் ஐயாவே நீங்க எங்களுக்கு கோட்டை கட்டுறதுக்காக வரைபடம் போட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க ஆக்டோபஸ் சொன்னாராம், எனக்கு கோட்டை கட்டுறதுக்குலாம் வரைபடம் போட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். கோட்டை கட்டுறதுக்குலாம் எனக்கு வரைபடம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எனக்கு கண்டிப்பா கோட்டையுடைய வரைபடம் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் டாலு. டாலு சொன்ன உடனே இருங்க நண்பா, நான் போயிட்டு பழங்கால கோட்டையெல்லாம் எடுத்துருந்தது, இதை வச்சு நானு ஒரு வரைபடம் வஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த 8 காலு வச்சு ஒரு வரைபடம் வஞ்சாராம். ஆக்டோபஸ் ரொம்ப அழகா வஞ்சாராம். அதை வரைஞ்சி எடுத்துன்னு வந்து டாலு கிட்டையும் ரீ கிட்டையும் கொடுத்து உடனே பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா அந்த கோட்டை. அத எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது இருங்க நண்பா, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோபஸ் சொல்றாராம், இந்த வரைபடம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, என்னால முடிஞ்ச வரையும் நான் வரைஞ்சு கொடுத்தேன், இந்த கோட்டை கட்டுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் ஆக்டோபஸ். இந்த கோட்டை கட்டி முடிச்ச உடனே எனக்கு இந்த திருப்பு விழாவுக்கு அனுமதி கொடுங்க, பத்திரிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ஆக்டோபஸ். சரிங்க ஐயா, நீங்க இதை வரைஞ்சு கொடுக்கலன்னா நாங்க கோட்டையே கட்ட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போறாங்களாம். அப்போ ரீ சொல்றான், நம்ம மனுஷங்களையும் சந்திக்கலாமே, மனுஷங்களை பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ரீ. ரீ அதுக்கு டால் சொல்லிச்சான், ரீ ரீ நம்ம போனோம்னா உன்னை மனுஷங்க புடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதையும் மீறி ரீ என்ன பண்ணானா, மனுஷங்க தூண்டி மூல் போற இடத்த அந்த சைடு போயிட்டு மனுஷங்களை பாக்கலாம்னு சொல்லிட்டு போனானா ரீ. போன உடனே ஒரு சிறுவனு வலையில மாட்டிக்கிச்சான் ரீ. இது தெரியாம டாலு, ரீ நீ விளையாடாத, எங்க ஒழிச்சிருந்தாலும் வந்துரு ரீ, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு டாலு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சான். ஐயோ எங்க போனான்னு தெரியலையே, ரீ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருந்துச்சான்.
நம்ம இந்த நம்ம இப்ப யோசிக்கிறத விடுக்க அவன் எங்க இருக்கான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டே போகும்போது ஜி வந்து ஒரு சிறுவனிடம் வலையில மாட்டிங்கிறத டாலு பார்த்தானா. உடனே போயிட்டு டாலு சொல்லிச்சான், நண்பா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிறுவனானா யாரா இது நம்மள நண்பான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சானா. ஐயோ திருப்பணும் நண்பான்னு சொல்லிச்சான் டாலு. திமிங்கலமா, ஐயோ எனக்கு பயமா இருக்கே, திமிங்கலம் பார்த்தாலே எனக்கு பயம், இது பேச தேவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா சிறுவனும். உனக்கு என்ன வேணும், எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கே, பயப்படாதே நண்பா, நான் உன்னை சாப்பிட மாட்டேன் என்று சொன்னானா டாலு. இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொன்னானா. டாலு சொல்லிச்சான், நீ புடிச்சிருக்குது வந்து நீ புடிச்சு வச்சிருக்குது வந்து என் நண்பன், என் தங்க மீனை விச்சு, என் தங்க இழிய விச்சுன்னு பல முறை சொல்லிச்சான். சரி நான் தங்கிட்டு எனக்கு என்ன தருவே அப்படின்னு சொல்லிச்சான். பேக்ல வரைபடம் சீப், அது அந்த டாலு வச்சிருந்த பேக்ல வரைபடம் சீப்பு புத்தகம் இதெல்லாம் இருந்துதான். அப்போ இந்த பேக்ல இருக்கிற ஏதாச்சும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானா சிறுவன். சிறுவனிடம் குதிச்சான் டாலு. அதுல இருந்து சிறுவன் ஒரு சீப்பு எடுத்துனானா. அந்த சீப்பு வந்து முத்து சீப்பிகளாக நான் அலசிப்பான். இந்த சீப்பை எடுத்துக்கணுன்னே நண்பா நான் ஏன் தெரியுமா இந்த சீப்பை எடுத்தேன், ஏன்னா என் நண்பர்களே நான் உன்னை சந்தித்தேன் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள், நீங்கள் கொடுத்தேன் என்று நான் சொன்னால் நம்புவார்கள், இந்த சீப்பு நீங்கள் கொடுத்தேன் என்று சொன்னால் நம்புவார்கள், அதனால்தான் நண்பா நான் இந்த சீப்பை எடுத்துக்கிட்டேன், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ நம்பா சொல்லிட்டு போறாங்களாம். சிமிங்களும் டாலும் ரீயும் வீட்டுக்கு போறாங்களாம். ரெண்டு பேரும் பேசாமே போறாங்களாம். அப்ப ரீ மனசுல நினைச்சுக்கிதான், எனக்கு இவ்வளோ பெஸ்டா ஃப்ரெண்டு கிடைச்சிது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு நே வீட்டுக்கு போறாங்களாம். அப்போ டாலும் ரீயோடைய அப்பா அம்மாலாம் எல்லாரும் காத்துங்கிறாங்களாம். மக்கள் எல்லாரும் இவங்க வருவாங்க காத்துங்கிறாங்களாம். இவங்க வீட்டுக்கு போனோடனே இந்த வரைபடத்தை பார்த்தோடனே அவங்களுக்குலாம் இன்னும் சந்தோஷமா இருந்துச்சான். இந்த வரைபடம் இவ்வளோ சூப்பரா இருக்கே, நம்ம இதை கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் டாலு. சொன்னானா போதும், நம்ம சந்தோஷப்பட்டது போதும், இன்னும் நம்ம இந்த வரைபடத்தை இந்த கோட்டையை கட்டுறதுக்காக கோட்டை கட்டுறவரை நம்ம அழைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களாம். இந்த கோட்டை கட்டுறவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ஜி சொன்னானா எனக்கு இந்த கோட்டை கட்டுறவரை தெரியும், அவர் பேரு வந்து மூக்காயி, அவரு ரொம்ப அருமையா சூப்பரா கோட்டை கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா ஜி. நம்ம உடனடியாக மூக்காய சந்திக்கிறதுக்கு போனோம், மூக்காய சந்திச்சா அவரு ரொம்ப அருமையா கோட்டை கட்டி தருவாருன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் போயிட்டு மூக்காய சந்திக்காம திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். மூணாவது நாள் போன உடனே மூக்காயி வீட்டுல ஆள் இருந்தாரான். அப்போ இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கோட்டை கட்டுறதுக்காக மூக்காயிடம் சொல்றானா ஜி. டாலும் சொல்றானா ஜி, மூக்காயே நீங்க எங்களுக்கு ஒரு கோட்டை கட்டி தரணும், ஒரு அழகான கோட்டை கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைபடத்தை காமிக்கிறாங்கலாம். வா இவ்வளவு அழகா இருக்கே, இந்த கோட்டை பார்த்தோன்னே எனக்கு இப்பயே கட்டின போல ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா மூக்காய். மூக்காயும் டாலும் ரி எல்லாரும் அந்த கோட்டையான சீர் பண்ண இடத்துல போயிட்டு இருக்கிறாங்களாம். கோட்டை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். முதல்ல மூக்காய் சொல்றாராம், நம்ம முதல்ல சுத்தி சுவர் எழுப்பினோம், அப்பதான் உள்ள கோட்டை கட்டுறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றானா மூக்காயி. சரி நீங்க சொல்றபடியே நம்ம கோட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சோடனே பிச்சுன்ற ஒரு எதிரி வந்து டாலும் ரீயும் கோட்டை கட்டுறது வந்து பிடிக்கவே இல்லையாம். அதனால அந்த பிச்சுன்ற எதிரி வந்து டக்குன்னு ஒரு யோசனை யோசிக்கிறான், இந்த கோட்டையை நம்ம எப்படியாச்சும் அழிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு நண்பரை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நேர்க்கும் போது அவன் குறுக்கால ஒருவன் நிக்கோன்ற வந்து குறுக்கால போறானா. நண்பா இங்க வான்னு சொன்னானா. அவனும் ஒரு கிறுக்கு குச்சவன், நான் சொன்னாலும் செஞ்சிருவான். அப்போ சொல்றான் நான் பிச்சு, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயான்னு சொல்றான். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா நிக்கோ. நிக்கோ என்ன பண்றானா, பிச்சு சொல்றான், நீ வந்து அதை கட்டிக்கினு கோட்டை, அந்த கோட்டையை நீ இடிக்கணும், எப்படியாச்சும் இடிக்கணும், அதை நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வெளியில என் பேர் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா பிச்சு. சொன்ன உடனே இவன் போறான், இவனும் வேகமா போயிட்டு நிக்கோ. அப்ப குறுக்கால மூக்காய் நிக்கிறாரு.
மூக்காய் நின்று இருக்கும்போது, யார்பா நீ இவ்வளவு வேகமா வரிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நீங்க ஏன் எங்க கோட்டை கட்டுறீங்க, நான் இங்க வெளியே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. மூக்காய் சொல்றாராம், இவ்வளோ இடம் இருக்கு கடல்ல, இந்த இடத்தெல்லாம் விளையாடாம இங்கதான் வந்து உனக்கு விளையாடணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நான் இங்கதான் விளையாடணும், இந்த கோட்டை இப்பயே இடிங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் இடிக்கிறானா, இடிக்கு இடிச்சுக்கினே இருக்கானா. அப்போ அங்க இருக்க மீன் ஒன்று போயிட்டு இந்த நிக்கோடைய அப்பா கிட்ட போயிட்டு அப்பாவை கூட்டுன்னு வந்து, இந்த மாதிரி உங்க பையன் வந்து நாங்க கட்டுற கோட்டையே இடிக்கிறான், நீங்க தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு தந்தையை கூப்பிட்டுன்னு வந்து, நிக்கோ நித்து, அந்த அவங்க அப்பா சொல்றாங்க, நிக்கோ நில்லு நிக்கோ, ஏன் இந்த கோட்டையை இடிக்கிற, நீ யார் சொல்லி இடிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே நிக்கோக்கு ரொம்ப பயம் இருந்துச்சான். எனக்கா அவங்க அப்பா மேல அவனுக்கு ரொம்ப பயம். அது சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்றாரு, இந்த கோட்டை கட்டுற வரைக்கும் நீ இங்கதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. இத பார்த்த பிச்சுவுக்கு ரொம்ப கோபமா இருந்துதான். இத பார்த்த பிச்சு என்ன பண்ணானா, ஓடி போயிட்டு நம்மளே அந்த கோட்டையை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இடிக்கிறானா. இடிச்சு உடனேயே இடிக்கிறதுக்கு போகும்போது டாலுவும் ரீயும் அவங்க காலில் போயிட்டு வீரானா, தயவு செய்து இந்த கோட்டையை இடிக்காத, பிளீஸ் நண்பா பிளீஸ் நண்பான்னு சொல்லிட்டு இடிங்க பிளீஸ் நண்பான்னு ரொம்ப 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 கெஞ்சிட்டாங்களாம். அதுக்கு பிச்சு மனசு இறங்கி, என்ன என் கால வீழிங்க, எனக்கு நீங்க கால விழுது பார்த்தா எனக்கு அப்படியே சோகமா ஆயிடுச்சு, என் மனசு மாத்திட்டீங்க என் மனசே நீங்க, நானும் நீங்க கோட்டை கட்டுறதுக்காக உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுவும் கோட்டை கட்டுறதுக்கான உதவி செய்யறதுக்கு போறானா. அப்ப கூட டாலும் சோகமாவே இருக்காங்களாம். ஏன் சோகமா இருக்கீங்க நம்பான்னு சொல்லிட்டு பிச்சு கேக்குறானா. பிச்சு ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டானா. நான் சொன்னா கோச்சுக்க மாட்டேன் நண்பா, நீங்க இடிச்சதுனால கோட்டெல்லாம் நீங்க வந்து இடிச்சதுனால எங்களுக்கு லாபம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கோட்டையை கொஞ்சம் சீக்கிரமா கட்டி முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கான். நான் ஒண்ணா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா, நீங்க போயிட்டு மக்களிடம் நீங்க எங்களுக்கு உதவி செய்வீர்களா கோட்டை கட்டுவதற்கு அப்படின்னு போய் கேளுங்க, உங்களுக்கு அவங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து இந்த கோட்டையை கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டாலும் அதே மாதிரி போயிட்டு, நான் எல்லா மக்கள்கிட்ட எனக்கு கோட்டை கட்டி தருவாருங்களா உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. எல்லா மக்களும் வந்து இந்த கோட்டையை கட்ட ஆரம்பிச்சாங்களாம். கோட்டையை சூப்பரா கட்டி முடிச்சிட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப அழகாச்சான் அந்த கோட்டை உள்ள விளையாட்டுக்கு பொம்மை, இந்த கோட்டை உள்ள எப்பவுமே அரசருக்குல ரூம் இருக்குல்ல அந்த மாதிரி ரூம், இதெல்லாம் நிறைய விஷயம்லாம் அதுல இருந்துதான். இவங்க இதெல்லாம் கட்டி முடிச்சோடனே முதல் பத்திரிகை யாரு தெரியுமா வைக்கிறாங்களாம், அக்டோபர்ஸ்க்கு தான் முதல் பத்திரிகை வைக்கிறாங்களாம். அவரும் அந்த எல்லாருக்கும் இதே மாதிரி பத்திரிகை வச்சிட்டாங்களாம். திருப்பு விழா நடத்துக்காக பத்திரிகை வச்சாங்க. பத்திரிகை வச்சோடனே அக்டோபர்ஸ் உடனடியாக அவங்க கூடவே கிளம்பி வந்துட்டாங்க. அக்டோபர்ஸ் வந்து இந்த அந்த கோட்டையை கட்டி இதை பார்த்த உடனே ரொம்ப 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 புடிச்சிருச்சான். இந்த கோட்டையை கட்டுறது யாரு டாலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. கேட்டான் அக்டோபர்ஸ் கேட்ட உடனே, இவர் தான் மூக்காய காமிக்கிறானா டாலு, இவர் தான் கட்டியர், இவ்வளவு சூப்பரா கட்டிருக்கீங்களே மூக்காயி, இவ்வளவு அழகா கட்டிருக்கீங்களே இந்த கோட்டை அப்படின்னு சொன்னான்னா அக்டோபர்ஸ். மூக்காயி சொல்றான், நீங்க வரைபடம் வரைஞ்சி தரலன்னா இந்த கோட்டையை நான் கட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. சொன்ன உடனே இவங்க திருப்பு விழாவுக்கு மேடைக்கு போறாங்க. மேடையில அக்டோபர்ஸ் பேச சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்றாருன்னா அக்டோபர்ஸ், நான் இந்த வரைபடத்தை வரைஞ்சிருந்தாலும் இந்த வரைபடத்தை வைத்து டாலும் ரீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க, அதனால நம்ம இந்த கோட்டைய நல்லா பத்திரமா பாத்துக்கணும், இந்த கோட்டைய எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாலும் ரீயும் என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இந்த கோட்டைக்கான கட்டுவதற்காக முயற்சி செய்தவங்கள டாலும் மேடைக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர்ஸ் கீழே இறங்கி வராரு மேடையில இருந்து. இப்போ டாலுக்கு மேடையில பேசுறதுனால ரொம்ப பயம் எடுத்துக்குச்சு. அப்போ லீ வந்து அக்டோபர்ஸ் முன்னாடி நிக்கிறாரு. நின்ன உடனே டாலுக்கும் கொஞ்சம் பயம் போச்சு. பயம் போன உடனே, இந்த கோட்டை வந்து எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இங்க இருக்க அனைவருக்கும் சொந்தம், இங்க எல்லாருமே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டாலும் ரீயும் முயற்சி வெற்றி பெற்றது. அதுதான் இந்த கதையின் நன்றி. இந்த கதையின் நன்றி நன்றி மேடம், மிகச்சிறப்பு. டாலு மீன் உன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது. உன் ஃப்ரெண்டு உன்ட்ட சொன்ன கதை எங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிற, மிக அழகு. இப்ப எல்லாருடைய கதையை பத்தியும் நம்ம ஒரு தகவலா பேசுவோம். தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே ஓகே. நான் உதயா தொடர் இருக்கிறாங்க.
இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து அபிநயாவும் இந்துமதியும் உதயாத்தோரோட படிக்கிற குழந்தைங்க. அந்த ரெண்டு ஆண் குழந்தைங்க வந்து ரெண்டும் அவங்களுடைய பிள்ளைங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்வதில் மிக முக்கியமான பங்கு உதயலட்சுமி தோழர்கள் தான். அதனால அவங்க பேசுவாங்க. பேசுகிறேன். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல எல்லாம் பேசுறது. ஸ்கூல்ல ரொம்ப நல்லா பேசுவாங்க, இதுல இன்னும் ரொம்ப நல்லாவே பேசியிருக்கிறாங்க தைரியமா. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே கூப்பிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சாரி, நான் இது எப்படி நீங்க எடுத்துப்பீங்க எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப கிராமத்துல இருக்கிறாங்க. இப்ப அபிநயா பேசுனா பாருங்க, அவங்கள எங்க கிராமத்தையே தாண்டி கிராமம் 3 கிலோமீட்டர் தூரம். நெட்வொர்க் காரணம் தான் சொல்றீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுங்க. ஆரம்பத்துல அவங்க கனெக்ட் ஆகல, அவங்க கனெக்ட் ஆகல, அருமையான வாய்ப்பை வந்து நீங்க என்னுடைய பள்ளி குழந்தைகளுக்கு நீங்க வழங்கினதுக்கு கள்ளக்குறிச்சி TNS நன்றி. கருணாகரன் தோழருக்கு மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் வந்து இதை பத்தின கருத்தை வந்து வெளிப்படையா சொல்லணும். அது வந்து எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து வெளியில வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எங்க பள்ளியில. அவங்க எல்லாரும் இந்த மாதிரி வந்து கதை சொல்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது அவங்களுடைய செயல்பாடுகள்ல வர்றதுக்கோ இது வந்து ஊக்கமா இருக்கும். ஏன்னா நாங்க வருங்காலத்துல இந்த ப்ரோக்ராம் யூடியூப்ல தோழர் வந்து அப்லோட் பண்ண உடனே நாங்க எங்க ஸ்கூல் ஸ்மார்ட் ரூம்ல போயிட்டு எங்க எல்லா குழந்தைங்களுக்கும் நான் காமிப்பேன். அப்போ அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும். அதனால ரொம்ப உற்சாகப்படுத்தி எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு நிகழ்வும் வந்து உடனடியாக அப்லோட் பண்றது மூலம் பல நிகழ்வுகள் அப்படியே பாக்கியில நிக்குது. அதனால இதை உடனே அப்லோட் பண்ணிடுறேன். பண்ணிடுங்க தோழர், ரொம்ப நன்றி. அப்புறம் சுதா பழனிசாமி தோழர் தான் வந்து இந்த 1650 புத்தகத்தை வந்து பேசலாமா தோழர் கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்கதான் வந்து சொல்லணும். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். செம்ம சொல்லவே முடியல. எனக்கு அவங்க பேர் வந்து லக்ஷ்மணன். எனக்கு கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது ஒரு லைன் கூட அந்த புத்தகத்துல அவங்க வந்து விடவே இல்லை. அப்படியே அவங்க அது வந்து அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து அத படிச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, நம்ம வாசிக்கிறதுக்கும் குழந்தைங்க வாசிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அதை நான் வந்து லக்ஷ்மண் கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். செம்ம சொல்ல வார்த்தையும் இல்லை, அமேசிங். அடுத்து ஜெய் ஃபர்ஸ்ட் வாசிச்சாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்களோட இது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்ல. அவங்க அந்த டே பை டே வந்து அந்த புக்கை பத்தி அவங்க போட்டுட்டே இருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இந்துமதி அவங்க சொன்ன கதையும் சூப்பரா இருந்துச்சு. அபிநயா சொல்லும் போது இப்படி இப்படி ஆடிட்டே இருந்தாங்க, நான் அவங்கள பாத்துட்டே இருந்தேன், நானும் இப்படியே ஆடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்மளும் ஆடிட்டே இருக்கோம். அதனால செம்ம. ஓகே ஓகே, இந்த இதுதான் வேணும். ஏன்னா நம்ம வந்து இந்த நிகழ்வு திட்டமிடல் கண்டிப்பா உதயா தொடருக்கு தெரிஞ்சுக்க சொல்லல. நானு வேற ஒரு நிகழ்வு தான் எனக்கு திட்டமிட்டு இருந்தது, வேற ஒரு தோழர் தான் எனக்கு பேச திட்டமிட்டு இருந்தது. நேற்று தான் நான் வந்து கேட்டேன் உதயா தோழர்கிட்ட, இந்த திட்டமிட்டது வேற ஒண்ணு, வேற யாரையாவது நம்ம அழைக்க முடியுமா தொடர் சொல்லிட்டு. இப்படிதான் குழந்தைகள் நிகழ்வு எல்லாம் அப்படிதான் நடக்குது. ஆனா திட்டமிட்டதை விட சிறப்பா பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல வந்து நாம ஏற்கனவே போன 256 நிகழ்வு பேசுறப்ப சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைகளையும் பேச வைக்கிறது அங்க இருக்கிற தோழர்கள் மூலம் சொல்லிட்டு. அப்படித்தான் அடுத்தது வேல்முருகன் தொடரை வந்து அவர் பிஆர்டியா இருக்கிறதால அவர் கண்டிப்பா அவர் பள்ளிக்கூடத்தை கொடுக்கணும். உதயா தொடர் அவங்க பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்களை பேச வைப்போம். நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறதை விட அவங்க நம்மளுக்கு பாடம் நடத்துறது இன்னும் அழகா இருக்குது. இல்ல, நான் நினைச்சேன் இந்த 1650 இந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து மண்டே ஸ்கூல்ல போய் பேசணும் பிள்ளைங்க கிட்டன்னு. இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னால அது முடியுமா முடியாதா, நான் வந்து கரெக்டா அதை வந்து கொண்டு போவேனான்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. சூப்பர் சார், கண்டிப்பா. நானும் கூட விடியல் புத்தகம் நான் இன்ன வரைக்கும் நான் படிச்சதே இல்லை. நான் அந்த உண்மையை ஒத்துக்கணும். விழியனோட மலைப்பூ புத்தகத்தை வந்து கமலாலயன் தொடர் சொன்னாரு, கண்டிப்பா அந்த புத்தகத்தை வந்து இங்க பேசுறதுக்கான ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு. அது போன ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப நல்ல புத்தகம், ரொம்ப நல்ல புத்தகம். நீங்க போட்டிருந்த பதிவுல நீங்க அனுப்பியிருந்த லிஸ்ட்ல பார்த்தத அதான் நான் உங்கள்ட்ட பேசலாம் தொடரிதா, அப்படி பேசலாமா வேற ஏதாவது இருக்குமான்ற மாதிரி யோசிச்சேன். விழியினோட புத்தகம் எதே கையில கிடைக்காம போயிட்டே இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வந்து நிரம்ப வந்து திகட்ட திகட்ட குடுத்துட்டாங்க. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, நல்லா சிறப்பா இருக்குது. ஒரு குழந்தைகள கதை சொல்றது ரொம்ப கஷ்டம், அதை வந்து ஒரு இலக்கியமா படைச்சு அந்த குழந்தைங்க அதை புடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு சொல்லுதுன்னா ரொம்ப அழகு இல்ல. அப்பா ஒரு லக்ஷ்மண் எல்லாம் வந்து பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் லக்ஷ்மண் பாத்துட்டு இருக்கிறாரு. லக்ஷ்மண் வந்து ரொம்ப, நீங்க வந்து ஜெய் பேசுற கதைகள பாத்துக்கிறீங்க சொல்றீங்க, லக்ஷ்மண் வந்து பேஸ்புக்ல அதிகமா பேசுற கதைகள் அவரு தான். இல்ல எனக்கு இந்த ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, லக்ஷ்மண் தான் வந்து ஒரு அப்படியே டக்குனு ஒரு புத்தம் எடுத்துட்டு நான் கதை சொல்றேன் கேளுங்க எடுத்துட்டு ஆரம்பிச்சிருவாரு. அவங்க பயப்படவே இல்ல, அவங்க வந்துட்டு ஆமா ஆமா அவ சும்மா அப்படியே ஃப்ரெண்ட் கூட பேசுற மாதிரி சும்மா கேஷுவலா செம்ம ஜெய் நிறைய வரைவாரு. வரையதெல்லாம் அவ்வளவு அழகான வரையதல் இருக்கு. ஏன்னா ஜெய் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் குறைவா தான் காட்டுக்கிறேன். எனக்கு நிறைய புறாமப்படுற ஓவியங்கள் நிறைய உண்டு இதுல. எப்படி நான் கொஞ்சம் ஓவியம் வரைவேன் இந்த அளவுக்கு எப்படி? நாம வந்து குழந்தைய போய் நம்ம கூட ஒப்பிட்டு பாக்குறப்ப நாம எந்த வயசு அவன் என்ன வயசு, இந்த வயசுல இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கோம். எப்பவுமே நம்மள விட குழந்தைங்க பெஸ்ட் என்ன இருக்கு தானே, நம்ம தோல் மேலதானே இருந்து வராங்க. ஒரே தொடரோட தோல் மேலதானே வராங்க, அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. வேல்முருகத்தோட நீங்க பேசுங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது வந்து மிகப்பெரிய சிறந்த ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து சொல்லணும், வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, உண்மையா அப்படிதான் இருக்கு. அவர் ஜெய் ஸ்ரீராம் பேசும்போது பாதியில் வந்தேன், அவருடைய சொல்லாடல், அவர் அந்த இயரில் ஞாபகம் வச்சிருந்தது, அதெல்லாம் அசால்ட்டா ஒரு பயமே கிடையாது. இப்போ நான் ஒரு கதையை படிக்கிறேன்னா கூட அந்த இயர் பேரு எந்த பிளே பேர் இடத்துடைய பேர், அதே மாதிரி சொல்லாடல் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. இவர் ஸ்ரீ லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம், ஜாலியன் வாழபாத் படுகொலை, இன்னும் பல சட்டங்களில் இடமும் பேரையும் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக கேட்டிருந்தோம். சொன்ன விதமும் கூட நம்மளை ஈர்க்கும்படி. இன்னும் ஒன்று நல்லா கவனிக்கணும், 1919 ஜாலியன் வாழபாத் படுகொலை இது மாதிரி தான் நடந்துச்சான், அங்கேயும் நிறைய பேர் செத்துருக்குறாங்க. நமக்கு பாடம் எடுத்தார் அவர். ஆமா, சொல்லுவோம் ஏ கவனிக்கடா இதே மாதிரி தான் மோசமா நடந்திருக்குது, இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற தகவல் ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரியே அந்த குழந்தை சொல்றப்ப நமக்கு சொல்லுது. ஆமா ஆமா, இந்த மாட்டு வண்டி பத்தி பேசினார் அவரு. மாட்டு வண்டியில போனாங்க அப்படி சொல்லும் போது அவர் கண்டிப்பா மாட்டு வண்டியில எல்லாம் பயணம் பண்ணிருக்க மாட்டாரு, பார்த்து இருப்பாரான்னு தெரியல. அவருக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும் அப்ப மாட்டு வண்டி சார்ந்து, அது மாதிரி எல்லாம் அவரு காலத்துக்கு ரொம்ப பின்னாடி இந்த வயசுல அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா வரலாற்றை அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி அபிநயா அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் சூப்பரா அதை வந்து கதையோட சேர்த்து சொன்னது. இன்னொருத்தவங்க பேரு இந்து அவங்களும் நல்லா சொன்னாங்க, மிக சிறப்பா இருந்துச்சு. அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி நிகழ்வுல பயணம் பண்ணுங்க, இது மாதிரி தளத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அறிவியல் இயக்கத்திற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த நேரத்துல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த குழந்தைகள் புத்தகம் நான் சின்ன வயசுல படிச்சுங்கிறதோட ஆயிஷா நடராஜனுடைய புத்தகம்லாம் தொடர்ச்சி எடுத்து படிக்கிற பொழுது அதுல வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்ன அந்த துப்பறியும் நாவலுக்கு இணையா இருக்கிற மாதிரி ஒரு circus.com ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த புத்தகம் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நான் நடுவில் எங்கேயா நீங்க இவ்வளவு பேச கூட சொல்லுவேன். ஒரு ரொம்ப ஒரு அடினா ஒரு சின்ன நாட்டு அது. ஒரு நாள் வந்து உலகம் முழுவதும் திருக்குறள் காணாமப்படுது, திருக்குறள் புத்தகமும் உலகம் முழுவதும் காணாமப்படுது. அந்த திருக்குறளோட பிரதி ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுது. அவங்க வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணாலே வந்து அது பேசு, நீங்க தான் அந்த நபரு, உங்கள்ட்ட தான் அந்த தகவலாம் இருக்குது, இதை நீங்க வந்து திருப்பி மீட்டு விடணும் அப்படின்னு பேசு. இப்படி ஒரு கதையை இருப்பாரு. நான் அநேகமா ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகும் முன்னாடிக்கு நினைக்கிறேன். அந்த கதை அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. அந்த மாதிரி உனக்கு சுவாரஸ்யம் ஜெய் பேசின அந்த கதையில இருந்துச்சு, ராபுலில இருந்துச்சு.
அது மாதிரி இந்த டாலி ழி இருக்குல்ல இந்த ரெண்டு மீன்கள், இது மாதிரி நமக்கு ஹாலிவுட்ல வந்து ஃபைண்டிங் நிமோன்னு ஒரு ஃபைண்டிங் நிமோன்னு ஒரு படம் இருக்கும், வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க யூடியூப்ல இருக்கு ஃபைண்டிங் நிமோன்னு சொல்லிட்டு ஒரு மீன் வந்து அதை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க அம்மா தேடி வரும் அந்த மீனை தேடி வரும், இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை தேடி, இந்த ரெண்டு பயணத்துக்கு நடுவில் அந்த கடலை அது தத்தளிக்கிறது, அதுக்கு முன்னாடி அதை யாராவது கடத்திட்டு போகணும் பாக்குறது, இந்த மீனை வந்து ஒவ்வொருத்தரும் தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த கதையை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த டாலி ழின்னு பாக்குறது. அப்புறம் சிறுத்தை கதை, அது வந்து ஒரு சிறுத்தை நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அதை வந்து என் மேல ஒரு பெரிய இறக்கத்திற்குன்னே காரணமே இல்லைல்ல அப்படின்னு நம்மளோட ஒருத்தன் பேசுற ஒரு உரையாடல் மாதிரி இருந்துச்சு சிறுத்தையோட அந்த இதுவும். 1650 சொல்ல வேண்டியது நம்ம வரலாற்று சம்பந்தமான நாவல்களோட பின்ன நாவல்களுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி வருவோம், அப்புறம் திருப்பி அந்த கதைக்கு வரும், இப்படி வர்ற மாதிரி ஒரு கதை அது 1947 சு வெங்கடேசனுடைய சாரி தமிழ்ச்சியுடைய அந்த புத்தகத்தை வரலாற்று படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஆனா இது 1650 நிறைய தகவல் உத்தன் சிங்ல இருந்து இப்ப எல்லா தகவலும் ரவுலர் சட்டம் என்னென்ன சொல்லுது ஜாலியன் வாலா புக் இது எல்லாத்தையும் பின்னி ஒரு அழகா இருக்கிறாங்க, அழகா கொடுத்தாங்க, அதை நான் சொல்லிக்கணும்னு நினைச்சேன். இந்துமதி அவருடைய லைன்ல இருக்கிறது வந்து நான் கூப்பிடுறேன். உதயா தொடர் உங்களை அழைக்க சொன்னாங்க, தொடர் நீங்க வந்து பிஎட் அவங்களுடைய ட்ரைனிங் சொன்னாங்க, பேசுங்க தொடர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ சார் நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்றேன். ஆமா ஆமா, ஜூம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய வியப்பா இருக்கு நண்பர்களும் தொடர்லும் கிடைச்சாங்க. ஒரு முக்கியமான கீரஸ் கள்ளக்குறிச்சியோட நிகழ்வுல அவங்களும் ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லலாம், நிறைய ஆளுமைகளை வந்து கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்க. வாங்க நீங்களும் பேசுங்க, ஒரு நாள் நீங்களும் ஒரு புத்தக விமர்சகரா மாறுவீங்க. சரிங்க தோடர், சரிங்க. ஓகேங்க சார். ஓகே, அந்தோணி சாமி தோடர் இருக்கீங்க. தேங்க் யூ சார். ஓகே, நன்றி தோடர், நன்றிங்க. அந்தோணி சாமி தோடர் இருக்கீங்களா? ஓகே, குழந்தைகள்கிட்ட கேட்டுவோம், நாம அடுத்து அபிநயா உங்களுடைய கருத்து இருந்தா பதிவு பண்ணுங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு சார் சொல்லுங்க சார். உனக்கு இந்த ஒரு நிகழ்வு எப்படி இருந்துச்சு, ஒரு புது அனுபவமா இருந்திருக்கும், எப்படி இருந்துச்சு அதை பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் இந்த நிகழ்வு, எனக்கு இது பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு, நாங்க 4 புத்தகத்தை படிச்சிட்டோம், எங்களுக்கு ஈஸியாவே ஆயிடுச்சு படிக்கிறது, அந்த அளவுக்கு அழகா சொன்னீங்க, சிறப்பு. அபிநயா நல்லா உங்களுக்கு வந்து குரல் வளம் நல்லா இருக்குது, நிறைய தொடர்ச்சியா படிங்க. அப்புறம் நான் இங்க உதயா தொடருக்கு ஒரு தகவல் பதிவு பண்றேன், அபிநயாவுக்கும் இந்துமதிக்கும் உதயலட்சுமி தொடர் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு அவங்க பதிவு பண்ணிருப்பாங்க தெரியல, துளிர் திருநேதல் தேர்வு அவங்களுக்கு பதிவு பண்றதா இருந்தா அந்த கட்டணத்தை நான் ஏத்துக்கிறேன். ஓகே சார், உதயலட்சுமி தோட. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஏற்கனவே நான் இத பத்தி அவங்களுக்கு சொல்லி அவங்களே முதல்ல அபிநயா தான் யாரெல்லாம் இந்த தேர்வு எழுத போறாங்கன்றத லிஸ்டே எடுத்துட்டு இருக்கா. உதய அவங்க சரி, அபிநயாவுக்கு இந்து இவங்களுக்கு இந்து மதிக்கும் நான் ஸ்பான்சர் பண்ணிடுறேன். எழுதுற பதிவுகளை பார்த்து இப்படி ஒரு கிராமம் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சு கூட இருக்கலாம், ஆனா இப்ப பாக்கும்போது நல்ல கிராமத்துல இருந்தோம்மா.
இருந்தாலும் கூட தொழாரு இப்ப இந்த காலத்துல இப்படி இருக்குமான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா இப்ப நீங்க பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனா ரொம்ப நல்ல பசங்க, எல்லாருமே பொய்யே பேச மாட்டாங்க தொழர். எங்க பள்ளியில இருக்கிற மாணவர்கள் பொய் பேசுறா கூட பயந்துதான் பேசிருக்கோம், பொய்யே பேச மாட்டாங்க. ஹோம்ஒர்க் செய்யலன்னா செய்யலன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் வந்து அதுக்கான பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நான் அடிக்கவே மாட்டேன் அவங்களை. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு ட்ரைனிங் டீச்சர் பேசினாங்க பாருங்க, பிஎட். அவங்களுமே வந்து எங்க ஊர்லயே இருக்கிறவங்க தான், எங்களுக்கு ஒரு இவங்கதான் அந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் பிஎட் படிக்கிறவங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ஆர்வமா பயிற்சி எடுத்துக்கிற ஒரு ஆசிரியர் அவங்க. இப்ப ஒரு மாதமா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து பாரதி புத்தகாலயத்தினுடைய 20வது வருட பிறந்த நாள் அப்படின்னு நிறைய வாழ்த்துக்களை பார்த்தேன் நானு ஃபேஸ்புக்ல. ஆக்சுவலா நாங்க வந்து நான் வந்து முதல் அப்படிதான் ஒரு ஸ்பான்சர் கிட்ட இருந்து புத்தகங்களை வாங்கிட்டு வந்து பாரதி புத்தகாலயத்துல இருந்துதான் வாங்கிட்டு வந்து முதல் வச்சேன். அப்படி வைக்கும் போது இவங்க இப்ப இந்த இந்துமதி அபிநயம்லாம் வந்து அப்ப 6வது படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா புத்தகத்தையும் எடுத்து தரவா படிச்சிருவாங்க. எனக்கே சந்தேகமா இருக்கும், ஒரே நல்ல காலையில எடுப்பாங்க, சாயந்தரம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு வேற புக் வேணும்னு கேட்பாங்க. எனக்கு டவுட்டா இருக்கும், நீ உண்மையிலே இவங்க படிக்கிறாங்கன்னா இல்ல. நான் வந்து அப்ப சொல்லியிருந்தேன், யார் வந்து இங்க இருக்கிற 100 புக்கையும் யார் படிச்சு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பிரைஸ் தருவேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த புக்கு கணக்கு காமிக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கதை சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது வரிசையா கதை சொன்னாங்க. வெளியில இருக்கிறீங்களா? இல்ல தோழர், வீட்டுலதான் இருக்கேன். உங்க பசங்களோட நிகழ்வு நீங்களும் சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கட்டும், வீடியோ காட்டுங்க. அதனால அப்ப வந்துட்டு அப்பதான் எனக்கு தெரியும், ஓகே இவங்களுக்கு வந்து வேகமா படிக்கிற திறனும் இருக்கு. அதை லைனா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஒரு புத்தகத்துல 10 கதை இருக்குன்னா 10 கதையும் வரிசையா சொல்லுவாங்க அவங்க. இந்த திறனை பார்த்துட்டுதான் நான் அப்புறம் நிறைய இப்ப பழைய பதிவுகள்லாம் நம்ம இல்ல தோழர், நினைவா வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தது. இந்த கொரோனா வந்து நெஜத்துக்குமே அவளுடைய அந்த கதை சொல்லும் திறனை கொஞ்சம் குறைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இனிமேல் தான் அதை வந்து நம்ம கொண்டு வரணும், இல்லைன்னா இந்நேரம் அவ நிறைய புக் படிச்சு சொல்லியிருப்பா. அபிநயாவும் அந்த மாதிரிதான், ரொம்ப பொறுப்பான குழந்தைங்க அவளும் சரி, அவங்க அண்ணன் இப்போ பிளஸ் 2 படிக்கிறான். எங்க குழந்தைங்க எல்லாம் இன்னும் நிறைய வளர்த்து விடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தோழர். அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய பதவிக்கு போகணும், பெரிய நிலைமையில இருக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க, இது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விரியன் அண்ணன் வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு. அப்போ இவங்க எல்லாம் அவங்க நேர்ல பாத்திருக்காங்க, அவரை பார்த்து அவங்க கூட எல்லாம் பேசியிருக்காங்க. அது ஒரு நல்ல அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா நானும் விரியன் புத்தகத்தை வந்து இனிமே பரிந்துரைக்கிறேன் பண்றேன் கண்டிப்பா. ஓகே தோழர். இந்துமதி பாப்பா நீங்க வந்து கொஞ்சம் பேசணுமா, உங்களுடைய அனுபவத்தை பதிவு பண்ணுங்க, அடுத்து நான் லட்சுமணி ஜெயிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது சார், உண்மையுமே பேசும்போது ஒரு பயம், ஒரு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது கொஞ்சம் பயமா. இந்துமதி தான் பேசுறீங்களா? பேசுங்க கேக்குது. ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு சார், ஆனா உதயலட்சுமி டீச்சர் பசங்க பேசும்போது எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு சார். அதுவும் ஒரு காரணம் தான், உங்களை பின்னாடி வந்துச்சு. ஆரம்பத்துல நெட்வொர்க் பிரச்சனை இருந்துச்சு, அதனால சரி பேசிக்கிறதுக்குமே சரி பண்ணுவீங்க. நல்லா பேசுறீங்கம்மா, நீங்க நல்லா சிறப்பா சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு கதை. Thank you sir. அது கதை சொல்றதுன்னா நம்ம வந்து ஒரு அது எப்படின்னா அது புத்தகத்தை முழுசும் படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு சொல்ற அந்த அழகு வந்து நல்லா இருக்கு. அதை நல்லா பண்ணீங்க, ரெண்டு பேருமே நல்லா பண்ணீங்க. லக்ஷ்மணும் ஜெய்யும் சொல்ல வேண்டியது, அவங்க தொடர்ச்சியா முகநூல்ல பேசிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு அது ஒரு தனிப்பட்ட பாடு மாதிரி ஈஸியா வந்துடும். இங்க ரொம்ப ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருந்தீங்க, சிறப்பு சிறப்பு. ஸ்ரீ லக்ஷ்மண் ஜெய் ரெண்டு பேருமே உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணு. சொல்றான் ஸ்ரீ லக்ஷ்மண் பேசுங்க.
வாய்ப்பு கொடுத்த தர நான் வாய்ப்பு கொடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே ஓகே சிறப்பு. ஜெய், ஜெய் எங்கிருந்து வராரு அங்கிள்? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க, உங்க கருத்து எனக்கு முக்கியம், ஏன்னா உங்களோட ஓவியம் ஃபுல்லா அவ்வளவு அழகா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது அங்கிள். நானே இன்னைக்கு காலையிலதான் அந்த புக் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிச்சேன். ரொம்ப நீங்க ரொம்ப நேர்த்தியா வரையறீங்க, உங்கள்ட்ட நிறைய ஒரு என்ன சொன்ன கற்பனை திறனோட அளவு நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட தொடர்ச்சியா வரைங்க, வரையறது விட்டுற வேணாம், அதே நேரத்துல படிக்கிறதுலயும் கவனம் செலுத்தணும், ரெண்டுத்தையும் பேரலா பண்ணணும். ஓகே, ஏன்னா அது முக்கியம். அதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து வரைஞ்சிட்டு இருக்கிற படிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம உடனே ஓவியத்தை தூக்கி வச்சிருவோம். அந்த குறைய வராம ரெண்டுத்தையும் பேரலா நீ பண்ணனா எல்லாருடைய பாராட்டும் உங்க தொடர்ச்சி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு படிப்பும் இங்க முக்கியம், அதுவும் சேர்த்து பண்ணணும், அதுதான் சொல்லணும். ஜெய் ரொம்ப வாழ்த்துக்கள், சிறப்பா பண்ணீங்க. மீண்டும் அனைத்து தொடர்களும் சொல்லிக் கொள்வது, இந்த காலை வரைக்கும் இந்த நிகழ்வோட அமைப்பு எப்படி இருக்கு நம்ம வந்து யூகிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சுதா பழனிசாமித்தோட அந்த புத்தகம் 1650 இதை பேசலாமா அவங்கள்ட்ட அந்த பதிவு பார்த்து இந்த புத்தகம் வரப்போது நான் இன்னைக்கோ இருக்கு நினைக்கவே இல்லை, ஆனா உள்ளார 1650 பத்தி குழந்தைங்க பேசிட்டு இருந்தாங்க, ராபுல்லின்ற அந்த புத்தகம், அதுதான் சிறப்பு. அந்த வகையில வந்து ஒரு நிறைவான நிகழ்வை கேட்ட ஒரு சிறப்பு தந்த ஸ்ரீ லக்ஷ்மண், ஜெய், அபிநயா, இந்துமதி 4 குழந்தைகளுக்கும், அவங்களுடைய வழிகாட்டி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக்கிற உதயா தோழருக்கும் மிகச்சிறந்த நன்றிகள். நிகழ்வுல பங்கு பெற்ற ஒரு சிறப்பான விமர்சனத்தை கொடுத்த வேல்முருகன் தோழர் மற்றும் சுதா பழனிசாமி தோழர் அவர்களுக்கு நன்றிகள். இதே தண்டத்தை இன்னொரு தகவலையும் சொல்லிக்கிறோம், அடுத்த வாரத்தில் வருகிற புத்தகம் 2 மிக முக்கியமான புத்தகம், அசுரன், ஒரு வரலாற்றில் வந்து ஒரு மீள்வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ராவணனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம், அது காத்திருக்கிறது. அடுத்ததாக புரட்சியல் பகுத்தறிவு, பி கே ராஜன்தோடைய மிக முக்கியமான புத்தகம். அநேகமாக அந்த புத்தகத்தை மிகுந்த விருப்பத்தோடு படித்து ஆரம்பித்து அதை பேசுகிற இடத்துக்கு வந்து அந்த புத்தகத்துக்கான தன்மையை கொடுக்காம போயிடுவோமோன்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வச்ச ஒரு புத்தகம். ஏன்னா அது அவ்வளோ அழகான புத்தகம், அறிவியலும் வரலாறும், அறிவியல் வரலாறுன்னு சொன்னோடனே நம்ம வரலாறுனா நம்ம வந்து ராஜாக்கள் வரலாறு இல்லை, விஞ்ஞானத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியல் எப்படி இருக்குது, இன்னைய அரசியலிடம் அறிவியலும் பின்னி பிணைஞ்சிருக்குதா, அந்த தத்துவார்த்த தேரோட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம், நிறைய பேர் வாசிக்க வேண்டிய புத்தகம் கூட. அதனால தான் நான் இந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன், அடுத்த வாரம் அதை வழங்க வரவரும் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளரும் கூட. இந்த வகையில் அந்த புத்தகத்தையும் நம்ம பேச இருக்கிறோம். நிகழ்வில் வந்து நண்பர்களை சொல்லிக்கொள்வது, இந்த நிகழ்வை தவறாமல் பாருங்க, அது ஒரு மிக முக்கியமான உங்களுக்கு ஒரு புத்தகத்தை வாசித்த ஒரு சிறப்பை தரும். அப்படியான ஒரு நபர் தான் சனிக்கிழமை வழங்க காத்திருக்கார், புதன்கிழமை வந்து அசுரன். அசுரன் வந்து கண்டிப்பாக நம்ம ராமாயணத்தோட மீன் வாசிப்பை நம்ம பார்க்கணும், ராமாயணம் என்பது வேற, அசுரன் என்பது வேற அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் தொடர்களை நிகழ்வில் இணைந்து சிறப்பான விமர்சனத்தை பகிர்ந்த அனைவருக்கும், யூடியூப் தளத்திலும் ஃபேஸ்புக் தளத்திலும் பார்த்து நிகழ்வை சேமிப்படுத்த காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள் கூறுகிறது. தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம், நன்றிகள் தொடர்களே, நன்றிகள்.